கால்களை பாவத்தின் பாதைக்கு விலக்கி காத்துக்கொள். நீதி பாதை வெளிச்சம், பாவியின் பாதை காரிருள். உன் கால்களை பாவத்தின் பாதைக்கு விலக்கி காத்துக்கொள். நீதி பாதை வெளிச்சம், பாவியின் பாதை காரிருள். உன் தகப்பனின் கற்பனை காத்துக்கொள். கட்டளையை கை கொண்டால் சமாதானம் பெற்றிடுவாய். தேவ கட்டளையை கை கொண்டால் சமாதானம் பெற்றிடுவாய். ஒரு வசனத்தை நம்ம பாக்குறோம். இந்த பாட்டுல நம்ம பார்த்த இதே வரிகள் சங்கீதம் 119:11 வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வாக்கை என் இருதயத்துல வச்சிருந்தேன். அந்த வசனத்தினுடைய மேன்மை, வசனத்துடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தெரிஞ்சிருந்துச்சு. பாவத்துல விழாதபடிக்கு, ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது, அதுக்காக முக்கியமாக அவருடைய வாக்கை அவருடைய இருதயத்துல வைத்திருந்தாருன்னு பாக்குறோம். இன்னொரு வசனம் நம்ம வேதத்துல பாக்கலாம். ரோமர் 1:28 வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை பற்றி கொண்டிருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சிந்தனை இல்லை. அதனால நிறைய பாவத்திற்கு அவர்கள் விழுந்தார்கள். என்ன மாதிரி பாவத்திற்கு விழுந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே அதிகாரம் அதற்கு பின் வரும் வசனங்களை நம்ம பார்த்தோமானால் நம்மளுக்கு தெரியும். இப்ப ஏன் இந்த டாபிக் நான் எடுக்கிறேன், எடுத்த உடனே ஒரு பாட்டுல பாவத்தை பத்தி சொல்றேன், எடுத்த உடனே அந்த பாட்டுல வேத தியானிப்பை பத்தி, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பத்தி நிறைய காரியங்களை இப்போ ரெண்டு வசனங்கள் மூலமா பார்த்தோம். அதே மாதிரி ரோமர் 1:28 வசனம். முக்கியமாக இந்த பாட்டு, இந்த வசனங்கள் தியானிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, வேத தியானம், மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். எப்படி நம்ம வாழ்க்கையில இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்குது, இந்த மூன்று காரியங்களை பத்தி நம்ம இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னோட கூட ரெண்டு பிரதர்ஸ் இருக்கிறாங்க. முதலாவது பிரான்சிஸ் அண்ணன், அண்ட் வி ஹாவ் விஜய் அண்ணன் ஆல்சோ. ஸோ விஜய் அண்ணன், பிரான்சிஸ் அண்ணன், நான் பிரசன்ட், மூணு பேரும் சேர்ந்து வேதத்தை எப்படி தியானிக்கிறோம், எப்படி தியானிக்க கூடாது, எப்படி தியானிக்கலாம், வேதத்தின் அடிப்படையில் இந்த டிஸ்கஷன்ஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். முதலாவதாக இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால, முதல்ல ஸ்டார்டிங்ல நம்ம இப்போ எப்படி தியானித்து கொண்டு இருக்கிறோம், பிரான்சிஸ் அண்ணன் உங்கள் லைஃப்ல இப்போ நீங்க எப்படி எல்லாம் வேதத்தை தியானிக்கிறீங்க, உங்க அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணா இந்த டாபிக்க்கு ஒரு பேஸ் இனிஷியல் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பிரசன்ட். லைக் முதலாவது வேத வசனம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு கிறிஸ்தவ மனுஷங்களுடைய ஒரு நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லுவேன். சரியா, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்துல 16 வயசுல இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னா, The Spirit of God will speak to you only through the Word of God. சரியா, அப்போ வேத வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 வருஷமாக கிறிஸ்தவ ஃபேமிலியில் வளர்ந்துருந்தா கூட, ஃபோர்ஸ் பண்ணி பைபிள் படிக்க வச்சா கூட அதை புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் வேத வசனத்தை திறந்து காட்டுனதோட அனுபவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதை பற்றி நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூ டெஸ்டமெண்ட்டை கடக்கடக்கடக்கடக்கடன்னு படித்தேன். அது அவ்வளோ ஒரு தாகமாக இருந்தது அந்த வசனங்கள். புரிஞ்சும் பொழுதே நான் வந்துட்டு எனக்கு சில சாப்டர்ஸ் வந்து திரும்பி படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா அதில் வந்துட்டு கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு சாலிட் ஒரு பேஸ்மெண்ட்டு அமைக்கக்கூடிய ஒரு தன்மை, டாக்டரின்ஸ் எல்லாம் புரிஞ்சு கொள்ளத்துக்கூடியதக்கதான எனக்கு வசனத்தை எது நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, யோவான், ரோமர்,
அதுக்கப்புறவு எபிரேயர். இந்த மூணு புத்தகமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள். அதை வந்து திரும்ப 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 நான் படிக்க ஆரம்பித்தேன். நல்ல ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஐக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னால் ரோமரை நான் நிறைய படிப்பேன். ஏன்னா அது வந்துட்டு என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்றதற்காக நம்ம புறமதஸ்தர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய பங்கு எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய டைமில் என்ன செய்யும் டெய்லி பிரெட் கூட இந்த மார்னிங் படிப்பேன். அது தட் இஸ் நாட் த திங். அதுக்கப்புறம் உட்காந்து வேத வசனத்தை கண்டினியூஸாக மறுபடியும் படிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு தான் நிறைய வசனங்கள் கேட்கத்தக்கதான, ஒரு காதில் கேட்கத்தக்கதான வேத வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா. ட்ராவல் பண்ணும்போது கூட, காரில் போகும்போது கூட வேத வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே போகிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு. ஓகே, உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஜய், நீங்க உங்களுடைய அனுபவங்கள், நீங்க வேதத்தை எப்படிலாம் வாசிக்கிறீங்க, அதை பத்தி நீங்க சில வார்த்தைகள். 1988 பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பைபிளை முறையா வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் அப்படி வாசிப்பேன், ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். அது எதுக்கு வாசித்தேன் அப்படின்னா, யாரோ சொன்னாங்க, பேரண்ட்ஸாக எனக்கு தெரியல, பைபிள் வாசித்தா எல்லாமே நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக நடக்கும். ஸோ அது அது ஒன்று தான் ரீசன். அதுக்கப்புறம் நான் 1996 ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்போ தான் எனக்கு தெரியும் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியும். 88 ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அது அந்த இந்த மீன் டைமில் நான் மூணு தடவை பைபிளை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது. ஒரு சகோதரன் மூலமாக தான் எனக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சு அப்போ நான் ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். ஸோ பைபிளை வந்து நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வாசிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆவிக்குரிய புக்ஸ்லாம் ரொம்ப விரும்பி வாசிப்பேன். லெனார்ட் ரெவன்ஹில் புக்ஸு இந்த மாதிரி புக்ஸ்லாம் ரொம்ப விரும்பி வாசிப்பேன். அதில் எனக்கு கொஞ்சம் நாலேஜஸ் வந்துச்சு, பைபிள் நாலேஜ். அப்படி தான் நான் கொஞ்சம் கற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் உண்மையாக நான் வந்து ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சில காரியங்களை ஆண்டவர் வந்து ஆவியில் ப்ரான் பண்ண, இந்த காரியங்களை தியானி அப்படின்னு சொல்லி ப்ரான் பண்ண. சப்போஸ் ஃபெலோஷிப்னா என்ன, எலியாவுடைய வாழ்க்கை அல்லது எரேமியாவுடைய வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆண்டவர் வந்து ப்ரௌன் பண்ணும் பொழுது, மனசில் வாசிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் நமக்குள்ளே இருதயத்தில் ப்ரௌன் பண்ணும் பொழுது அந்த காரியங்களை வந்து நான் முறையாக தியானிக்க ஆரம்பித்தேன். பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் அவையில் கொடுத்த வசனங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தேடி வாசித்து அதை முறைப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இப்போ கூட நான் அப்படி தான் வாசித்துட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து, அல்லது பர்டிகுலர் பர்சனோட லைஃப், அல்லது ஏதாச்சும் ஒரு பைபிளில் ஒரு காரியம், அதை எடுத்து நான் அப்படி தியானித்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நல்லா ஷேர் பண்ணீங்க உங்களுடைய இது. அட் த சேம் டைம் நம்ம பைபிள் வாசிக்கும் போது கண்டிப்பாக தடைகள் இருக்குமா? கண்டிப்பாக எல்லாருமே இருக்கும், தடைகள் இருக்கும், ஏதோ ஒரு சேலஞ்சஸ், ஏதோ பிரச்சனை இருக்கும். வேதத்தை இப்போ நான் பைபிள் ஓப்பன் பண்ணி காலையில் எழும்பி உட்காடுறேன்னா, 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி உட்காறேன்னா அப்போ தான் தூக்கம் வரும். 2 வருஷம் எடுத்தோன்னா கண்ணு நல்லா சொக்கிட்டு வரும். லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணுறது இன்னொன்று, டெய்லி டிசிப்ளின்காக பிளான் பண்ணி வச்சுப்பேன். டெய்லி காலையில் எழும்பணும் 4:30 அப்படின்னு. சில டைம் அலாரம் கிளாக் வச்சு எழுப்பி வைப்பேன், சில நேரம் அப்படி தூங்கிடுவேன். சில டைம் அவசரமாக ஆஃபீஸ் போகிறதுனால பட்டுன்னு ஒரு 10 வருஷம் கடமைக்குன்னு படிக்கணும் அப்படின்றதுக்காக படித்து போடுறது. சில டைம் மிஸ் பண்ணுறதும் உண்டு. இப்போ ஆண்டவர் கூட க்ளோஸ் ஆகும் போது நம்ம கண்டிப்பாக ருசித்து ரசித்து படிப்போம், ஆண்டவருடைய வசனங்களை படிப்போம். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம பைபிள் வாசிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா, ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன உங்களுடைய? டெஃபினட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல ஆரம்பித்த போதே என்ன அப்படின்னு சொன்னால், வேத வசனத்தில் நம்ம கேட்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுறது பெரிய தடையாக இருக்கும். ஏன்னா வேத வசனம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து அனுதின வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க ஒரு காரியமாக இருக்கும், சரியா? ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நம்மளுக்கு ஏற்படும். அந்த இடத்த சாத்தம் கண்டிப்பாக தடை பண்ணுவோம். ஸோ மூணு பேர் நம்மளுக்குள்ள இருந்துட்டு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் எப்படியாவது நம்மளோட பேசணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியை நமக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது, சாத்தா அதை தடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் எந்த வித சோதனைகளெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். மூணாவது, என்னுடைய சுயம், என்னுடைய சரீர பலவீனம். நீங்க சொன்ன மாதிரி காலையில அலாம் வைக்கிறேன், என்னால் எந்திரிக்க முடியல, என்னால் டைம் கீப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிப்ளின்டு டைப் ஆஃப் ரீடிங்க்கு வர்றதுக்கு நம்மளால முடியாது. லைக் அரௌண்ட் மணி அடிச்சா டக்குன்னுட்டு பசிக்குது இல்லையா, சரீரத்தில் அவ்வளோ சேரும் பொழுது எங்கேயாவது கிடைக்கலன்னா நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறோம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வேதத்தை படிச்சு இது பண்ணுறதுக்கு அந்த தாகமே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். சில நேரங்களில் படிக்க முடியாது, தூக்கம் வரும், வேலை ஸ்தலத்தில் இருக்கும், அதை ப்ரையாரிட்டிஸ் வரும். நான் ஏர்லி டேஸில் படிக்கும்போதெல்லாம் கரெக்டாக, அப்போ தான் எப்படி வரும்னா, சின்ன வயசில் படிக்கும்போது அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான்
வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு கடைக்கு போக வேண்டியது இருக்கும், நம்ம அப்படியே நிறுத்தி விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நம்ம வி வில் டாக் அந்த ஃபர்தர் இதில் பண்ணும்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு. உங்களுடைய இதை சொல்லுங்கண்ணே, நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ். அதாவது ஒரு விஷயம் நான் கற்றுக்கொண்டேன் பிரதர், என்னென்னா, அதாவது சொல்லுவாங்க தேவனுக்காக ஒரு பெரிய பெரிய காரியங்களை சாதித்த மனிதன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய காரியம்னு நம்ம மக்கள் என்னத்த மீன் பண்ணுறாங்கன்னா, பெரிய ஒரு ஒரு 5000 பேருக்கு பெரிய மேடை போட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறது, பெரிய டிவி இவாஞ்சலிசம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பெரிய பெரிய காரியத்தை சாதிக்கிறது அப்படின்னுவாங்க. நான் உண்மையிலே பார்த்த இது வரைக்கும் ஊழியம் செஞ்ச வரைக்கும், ஊழியம் செய்யும் பொழுதோ அல்லது புஸ்தகம் எழுதும் பொழுதோ கட்டுரைகள் எழுதும் பொழுதோ டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும் பொழுதோ பெரிய அளவில் நான் தடைகளை பார்த்ததே இல்லை. விசுவாச அவ்வளோ பெரிய தடைகளெல்லாம் அது கொண்டு வந்து பார்த்ததில்லை. ஆனால் கொஞ்ச நேரம் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும்னு நினச்சா அங்கே கொண்டு வந்து தடையை கொண்டு வருவோம் விசுவாசம். ஏன்னா ஜீவனே அங்கே தான் இருக்குது, ஜீவன் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ஜீவனை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ள விடாமல் விசுவாசம் எவ்வளோ போராடுவானோ அதை என் லைஃப்பில் பார்த்துருக்கேன் நான். ஒரு எவ்வளவோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் அவனால் தாங்க முடியாது. நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதையும் வேதத்தை திறந்து தேவனோடு கூட ஐக்கியப்படுறதையும் அவனால் தாங்கவே முடியாது. ஸோ இங்கே தான் நம்ம அவனுடைய காரியம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அவன் இங்கே தான் அட்டாக் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தெரியும் இதுதான் முக்கியம். பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறத விட இதுதான் முக்கியம். ஏன்னா இங்கே தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கான சாப்பாடே இங்கே தான் இருக்குது, எல்லாமே இங்கே தான், சுவாசம் இங்கே தான் இருக்குது, எல்லாமே வேத வாசிப்புலையும் ஜபத்துலையும் தான். அது அதாவது தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் தான் இருக்குது. வேத வாசிப்பு ஜபம் நம்மளுந்து சும்மா கடமைக்காக வேத வாசிக்கிறதையும் சுயத்தை மயமாக வச்சு ஜபம் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். உண்மையிலே தேவனோடு ஜபம் வேத வாசிப்பு மூலமாக ஐக்கியப்படுறதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் ஏதாவது இருக்குதா நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு? முதலாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு வேதம் வாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது ஃபிசிக்கலாக நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. காலையில் எந்திரிக்கேன்னா நைட்டு பல நேரங்களில் லேட்டாக படுக்கிறதுனால, ஸோ அதிகாலையில் பல நேரங்களில் தவற விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ், இதே பாயிண்ட் இப்போ நீங்கள் விஜயனை சொல்லும் போது தான் இந்த தாட் எனக்கு வந்துச்சு. பைபிள் வாசிக்காமல் ஒரு நாள் நம்ம செலவழிக்கிறதுக்கும், பைபிள் வாசிச்சுட்டு ஒரு நாள் செலவழிக்கிறதுக்கும் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நாள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மண்டே நான் பைபிள் வாசிக்காமல் இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், வேலை செய்கிறேன், திருப்பி வரேன், நாளைக்கு டியூஸ்டே நான் பைபிள் வாசித்துட்டு ஆஃபீஸ் போகிறேன், இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது உண்டா இதே மாதிரி? டெஃபினட்டாக இருக்கும்மா ஆக்சுவலாக. பட் சில நேரங்களில் நிறைய நாட்கள் கூட நான் வந்து வாசிக்காமல் கூட நான் இருந்திருக்கிறேன். ஏன்னா வந்து ஜாப் ப்ரையாரிட்டி இல்லைன்னா சில நேரம் கேம்ப் போகும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி யூஸ் டு ஒர்க் ஃபார் 18 to 19 hours. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வேத வாசிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம், டக்குன்னுட்டு ஜபம் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிவிடும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, தப்போ ரைட்டோன்னு சொல்ல விரும்பலை. பட் ஆனால் அதோட தாக்குதல் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கேட்குறதுக்கு ஒன்று இருக்குது, பேசுறதுக்கு ஒன்று இருக்குது. அந்த கேட்கறது ஒன்று அடைச்சிட்டு நம்ம மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதிக ப்ராப்ளம் வந்துட்டு வர சான்சஸ் இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கேட்காம அதிகமாக பேசுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா பேசாம அதிகமாக கேட்பாங்க. இந்த ரெண்டுலேயுமே ப்ராப்ளம் இருக்கும். அப்போ வேத வசனத்தை சரியாக புரிஞ்சிக்காம, அதாவது லிசனிங் டு காட், நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தட் இஸ் டாக்கிங் டு காட், அந்த இம்பேலன்ஸ் எடுக்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்ம ப்ரேயரே கூட தவறாக போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாதிப்பு என்னோட வாழ்க்கையில் அதிகமாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன், அதை கரெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இடம் கூட வரும், ஐயோ ஒரு நாளைக்கு வேத வசனத்தை வாசிக்கலையே அப்படிங்கும் போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அடுத்த நாளையில வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ரைட்டா ரைட் இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம வரப்போறிய இதுல நம்ம பார்ப்போம். பட் திஸ் ஆல் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். நீங்க சொன்னதுல, அதாவது நீங்க இப்படி கேட்டீங்க, ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறதுக்கும் வாசிக்காம இருக்கிறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்காங்க. இப்படி கேட்டிருந்தா இன்னும் பொருத்தமானது எப்படின்னா, அதிக ஒரு நாள் காலையில இருந்து தேவனோட பேசிட்டு போறதுக்கும் பேசாம போறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா வசனத்தை வாசிக்கிறோம் போது நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 வசனத்தை வாசிக்கணும்
அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து நிறைய பேர் தனக்கு தானே அப்படி ஒரு நிர்பந்தத்தை வச்சிருக்காங்க. கட கட கடகடன்னு ஒரு 5 வருஷம் அதை வாசிட்டு 5 அதிகாரத்தை வாசிட்டு போயிடுறாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி என்னன்னா நான் பைபிள் வாசிட்டேன் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க எடுத்துக்க கூடாது. அதனாலதான் தேவனோடு பேசுறதுக்கும் தேவனோடு பேசாம போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது கோட் சொல்லுவாங்கல்ல, இதர் பைபிள் வில் கீப் யூ அவே ஃப்ரம் சின் ஆர் சின் வில் கீப் யூ அவே ஃப்ரம் பைபிள். வேதம் உன்னை பாவத்துல இருந்து தனிமைப்படுத்தும், இல்லனா இந்த பாவம் உன்னை வேதத்துல இருந்து தனிமைப்படுத்தும். இந்த வசனம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தனால டெய்லி காலையில ஒரு ரூல் மாதிரி போட்டுக்கிட்டாச்சு, அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும்னு. இந்த கடமைக்காக படிச்சு படிச்சு 14 ஸ்கூலுக்கு போறதுக்குல 10 வருஷம் படிச்சிருப்பேன். ஸ்கூலுக்கு சைக்கிள் போயிட்டு இருக்கும்போது என்ன வருஷம் பாஸ் இருக்கேன்னு ஞாபகம் இருக்காது. ஸோ மெடிடேட் பண்ணாம ரீட் பண்ணி நிறைய நாள் அனுபவங்களும் நீங்க சொன்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்திருக்கு, புரியாம படிச்ச அனுபவங்களும் இருக்குது. கோயிங் ஃபார்வர்ட் நீங்க எப்படி எல்லாம் வாசிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, இன்னொன்னு அதுல என்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஜென்ரலி உங்கள் பர்சனல் லைஃப்ல இருந்து சொன்னீங்க, நம்ம இன்னைக்கு டாபிக் என்ன படிக்க போறோம்னா எப்படி மெடிடேட் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் பண்றோம், நம்ம நீங்க எப்படி பண்றோன்றத இப்ப பாத்துட்டோம். இப்ப ஜென்ரலா பப்ளிக் ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளும் அதுல இருக்கிறோம், இந்த பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அதுல இருப்பாங்க, எப்படி எல்லாம் வாசிக்கிறோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க, அவங்க எப்படி எல்லாம் வாசிக்கிறாங்க, நீங்க கேள்விப்பட்டது, நீங்க பார்க்கறது, இந்த காரியங்களை வச்சுட்டு ஜென்ரலா எப்படி எல்லாம் நடக்குது அது சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த டாபிக் குள்ள இன்னும் இன்டெப்தா போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரான்சிஸ் என்ன உங்களோட தாட்ஸ்? இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எல்லாருமே இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு உண்மையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு ஒரு கூட்டத்துலேயோ ஒரு குழுலையோ அல்லது ஒரு ஸ்மால் கேதரிங்கு நம்ம கேதர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்கிட்டையாவது வேத வசனத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெகு சிலரால் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். சரியா? மற்றவங்க எல்லாருமே ஒரு லிசனராகவே இருப்பாங்க. அப்புறமே அவங்களோட பேசுற தன்மை இருந்தா கூட வேத வசனத்தை பத்தி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களால வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. இதுல ஒரு தன்மையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. இதை குறித்து ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னப்ப நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். எப்பேற்பட்ட மக்கள் வேதத்தை, அப்போ ஒரு ஃபெலோஷிப்ல எல்லாருமே தான் வேதத்தை படிப்பாங்க. அப்போ த டைப்ஸ் ஆஃப் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? நல்லா பாரம்பரியமா ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில இருந்து வந்தனால சின்ன வயசுல எங்களுக்குலாம் பைபிள் வசனத்தை படிச்சு ஒப்பிக்கல அப்படின்னு சொல்லலாம். மதியானம் சாப்பாடு கிடையாது, அதுக்கப்புறம் முட்டி போட்டுலாம் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களோட சித்தி, எங்களுடைய ஆட்சி எல்லாரும் சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி என்ன படிக்க வச்ச அந்த வயத வசனம்லாம் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடமைக்காக வேதத்தை படிக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்ல வரேன். சரியா? இல்லைன்னா சிலர் வந்துட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க, 1 வருஷத்துல ஒரு பைபிளை நான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் போட்டு. சிலருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் யாருன்னா, 1 அதிகாரத்தை நான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட கசன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னேன்னா, ப்ராவப்ஸ் டெய்லி வாசிப்பான். ஏன்னா 31 நாள் இருக்கிறதுனால அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ராவப்ன்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி படிக்கிறது இல்லை சங்கீதத்தை படிக்கிறது இப்படி இருக்குது. இன்னும் ஒரு லெவலில் டெப்த் பண்ணி பார்க்கும் அப்படின்னு சொன்னேன்னா, சிலர் வந்து வேதத்துல என்னதான் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே நம்ம பெட் டைம் பிள்ளைங்களுக்கு சொல்லி ஸ்டோரி சொல்லி 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 கதைகளை பத்தி நம்ம கதைகளை அறிஞ்சு கொள்றதுக்காக படிக்கணும். சரியா? கதைகளை அறிஞ்சு கொள்றது படிக்கிறது தப்பா தவறு இல்லையா? இல்ல, தவறு இல்ல, ஆனா அதோட நின்றக்கூடாது. சரியா? ஏன் அப்படிங்கறத நம்ம லேட்டரான பாட்டுல வந்துட்டு நம்ம கிளியரா பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது. அப்புறமா என்னன்னா, ஆக்சுவலா இன்னொருத்தர் நிறைய பேர் இந்த கில்டி கான்சியன்ஸோட இருக்கும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வேத வசனத்தை படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு அவசரமா போகும்போது அவங்க ஒய்ஃப் இல்லாத அம்மா கேட்பாங்க, டேய் பைபிள் படிச்சேன், இல்லம்மா படிக்கலமா அப்படின்னா டக்குன்னு ஒரு பைபிள் எடுத்துட்டு ஷூ போட்டுக்கிட்டே வந்துட்டு 2 வசனத்தையாவது படிச்சுட்டு போனா அவங்க ஆத்மீய திருப்தி, விச் இஸ் லைக் எ கைண்ட் ஆஃப் இமோஷனல் ஆர் சென்டிமெண்டல் டைப் ஆஃப் ரீடிங். இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம். அப்புறம் ஃபேமிலி ப்ரேயர் அப்போ வந்துட்டு வேத வசனத்தை 1 அதிகாரத்தை படிப்பாங்க. அதுக்கப்புறம் அது கூட படிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய இது சொல்ல பார்த்தோன்னா, ஒருவேளை ஒரு டிவோஷனல் டைம்ல இந்த மாதிரி ஒரு கேதரிங்ல அல்லது பைபிள் ஸ்டடி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேதத்தில் இருக்காங்க. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் இருக்குது. அந்த அந்த ஒரு காரணத்தை கொடுத்து தான் நம்ம உட்காந்து ஆணித்தரமா பார்க்க வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யாரால வேத வசனத்தை வெளியில பேச முடியும் அல்லது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னா,
வாசிக்கிறவங்களால சொல்ல முடியாது, தியானிக்கிறவங்களால சொல்ல முடியும். வாசிக்கிறவங்களால கூட சொல்ல முடியும். ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கரோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வேத வசனத்தை அங்கங்க கோட் பண்ணி ஒன்று ரெண்டு வசனத்தை எடுத்து பேச முடியும் அவங்களால. ஆனால் தியானம் பண்ணுறவங்கள தான் உண்மையாலேயே ஒரு குரூப்பில் எடுத்து பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ தியானங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதாவது நான் பொதுவாக ஊழிய செய்கிறவங்கள்ட்ட ஒரு காரியத்தை பார்த்தேன், இன்க்ளூடிங் மீ. என்னென்னா ஊழிய செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நிறையா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பைபிளை திறந்தாலே வசனம் வாசிக்கும் போது இதை வச்சு என்ன பிரசங்கம் பண்ணலாம் அப்படி மைண்டு போயிடும் நிறையா தடவை. ஸோ அது அந்த டெம்டேஷன் எனக்கும் இருக்குது. நான் எனக்குள்ள குட்டிக்கிட்டே இருப்பேன், அதாவது முதல்ல உனக்கு வாசி, அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது நெக்ஸ்ட். ஸோ ஊழியம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த டெம்டேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இதை வச்சு என்ன பிரசங்கம் பண்ணலான்னு தான் மைண்டு போகுமே தவிர நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்காது. அது ஒரு பயங்கர உண்மையில என்னோட வாழ்க்கையில கூட எடுத்து பண்ணிருக்குது. சில நேரங்கள்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஷேர் பண்ண போகும்போது அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறக்கா படி, அது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். கண்டிப்பா வி ஷுட் நெவர் நெவர் டூ தட். ஆக்சுவலி இன்னொரு ஒரு இதுல சொல்ல விரும்புறேன்னா, நிறைய பேர் ஒரு கூட்டம் ஜனங்கள் பிரசன் ஆசீர்வாதத்துக்காக வேதவசனத்தை படிப்பாங்க. இன்னைக்கு என்ன எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேலண்டர்ல ஒரே ஒரு வசனம் அப்படி படிச்சுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு கொஞ்சம் திகைப்பை ஊட்டினது, அதாவது எப்படின்னா ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், யாருன்னா மகாத்மா காந்தி, விவேகானந்தர், அதுக்கப்புறம் கண்ணதாசன், இவங்கெல்லாம் இப்போ வைரமுத்து அவங்கெல்லாம் வேத வசனத்தை நல்லாவே படிச்சிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கும் மெடிடேஷனுக்கும் நான் வித்தியாசம் சொல்ல வரேன். ஈவன் கண்ணதாசன் கூட இயேசு காவியன்னு ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி ஆழ்ந்து ஆராய்ஞ்சி வேதத்தை படித்தாராம். ஸோ வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு நம்மளோட ஆத்மத்துக்கும் வாழ்க்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி. அந்த பாதிப்பு ஏற்படுத்தாம வேத வசனத்தை அநேக கூட்ட மக்கள் ஜனங்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் எனக்கு. அண்ணா சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த நோக்கத்துலாம் பைபிள் வாசிக்கிறாங்கன்னு அண்ணா சொன்னாங்க. அது ரொம்ப உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவ மார்க்கெட்ல ஒரு புக்கு ரொம்ப பிரபலம், என்னன்னா விசுவாச அறிக்கை அப்படின்னு சொல்லி, என்னன்னா எங்கெங்கெல்லாம் வாக்கு தத்துவம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஃபினான்ஷியல் பணம் நிறையா வர்றதுக்கு எந்தெந்த வசனத்தை யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணால் பணம் நிறையா வரும், எந்தெந்த வசனத்தை யூஸ் பண்ணால் உடனே வந்து வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கும், எந்தெந்த வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து வியாபாரத்தில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இப்படி வந்து வசனங்களை வந்து எடுத்து போட்டால் அதை வந்து காலையில் நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகும். சோத்திர பலிகள் மாதிரி, ஆஃப் கோர்ஸ் சோத்திர பலிகள் மாதிரியே. இது ஒரு காயத்ரி மந்திரம் மாதிரி தான் இல்லையா? ஒரு மந்திரம் சொல்றோம். இன்னொன்னு, இது வந்து 100% சைக்காலஜி. ஒரு காரியத்தை உன்னால முடியும் உன்னால முடியும் தம்பின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வருது இல்ல. சோ கிட்டத்தட்ட அந்த மைண்ட் பவரை யூஸ் பண்றதுதான், மைண்ட் பவரையும் வசனத்தையும் சேர்த்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ரிலிஜன். இது ரொம்ப பாப்புலர். அதை தான் இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி டீச்சர்ஸ் எல்லாருமே அதை தான் ப்ரீச் பண்றாங்க இன்னைக்கு. ஸோ இந்த புக் வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா விற்குது. ஏன்னா இது இதனால வந்து நமக்கு நிறைய ஆதாயம் வருது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அதை விசுவாசிகள் விரும்பி வாசிக்கிறாங்க. ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஒரு ஈஸி வே, ஷார்ட்கட். ஆனா வசனத்தை எந்த வசனத்தை வச்சு தேவனை வளைக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்களே தவிர, வசனத்தை வாசித்து தான் தேவனுக்கு முன்பாக வளையணும் அப்படிங்கறத நினைக்கிறது இல்ல. நம்ம தான் வளையணுமே தவிர தேவனை வளைக்கணும்னு நினைக்க கூடாது. ஓகே அண்ணே, நீங்க பேசினதுல இந்த ஒரு பாயிண்ட் மெயினா என்னன்னா, இந்த அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகள், 1000 ஸ்தோத்திர பலிகள், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்துருக்குது. வேத வசனம் தான் இருக்குது, ஆனா ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில இல்லாம இருக்கலாமான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது. சங்கீதம் 19 எடுத்து வாசிக்கலாம். நம்ம சங்கீதம் 19:14 வசனம் தாவீது சொல்றாரு, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்படின்னு தாவீது சொல்றாரு. ரெண்டு முக்கியமா சொல்றாரு, வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள். அவர் இருதயத்தின் தியானம் கூட ஆண்டருடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக அப்படின்றாரு. நம்ம பைபிள் தான் வாசிக்கிறோம், தியானம் செய்யறோம், ஆண்டருக்கு பிரியமா இருக்கிற ஒரு தியானம்னு ஒன்று இருக்குது போல, பிரியமா இல்லாத ஒரு தியானம் இருக்குது கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா ஆண்டருக்கு பிரியமான ஒரு தியானம், ஆண்டருக்கு பிரியம் இல்லாத தியானம். இப்போ நம்ம பைபிள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, பைபிளில் ரெண்டு ஆதர்ஸ் இருக்கிறாங்க, ஆதர் வித் கேபிட்டல் ஏ, பெரிய ஆதர், அதாவது ஹோலி ஸ்பிரிட். அடுத்த ஆதர் ஸ்மால் ஏ. அது யாருன்னா, இப்போ சங்கீதங்கள் எழுதுனா தாவீது தான் ஸ்மால் ஏ, மத்தேயுனா மத்தேயு தான் ஸ்மால் ஏ, லூக்குனா லூக்கா தான் ஸ்மால் ஏ. ஆனால் த்ரூ அவுட் த பைபிள் கேபிட்டல் ஏ இஸ் ஆல்வேஸ் தேர்.
ஹோலி ஸ்பிரிட் எப்பவும் இருக்கிறாரு. ஸோ நம்ம வேதத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ஏ ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு, ஸ்மால் ஏ அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது, நம்ம வாசிக்கிற நம்ம இருக்கிறோம் கூட எப்பவுமே ஹோலி ஸ்பிரிட் துணையோட வாசிக்கிறோம். ஒரு ஒன்லி புக் வாசிக்கும் போது பரிசுத்தாவியனோட துணையோட இருக்கும்போது, ஆனா அட் த சேம் டைம் சத்ருவும் பக்கத்திலே உட்காந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம என்ன வாசிக்கிறோம் அவன் குழப்பறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இருதயத்தின் தியானம் ஆண்டவருடைய பரிசுத்தாவியனுடைய வழிநடத்துதல் தியானம் இருக்குதா, இல்லை சத்ருவனுடைய வழிநடத்துதல் தியானம் இருக்குதா, இல்லைன்னு என் சுயத்தின்படி நான் வாசிக்கிறேன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பேசினதன்படி பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இப்படி வரதற்கு சான்சஸ் இருக்குதுன்றது மனசில் வருது. இன்னொன்று ஒரு தாட் வந்துச்சு, இட் டஸ் நாட் மேட்டர் ஈவன் இஃப் யூ ரீட் த பைபிள் 100 டைம்ஸ். நீங்கள் சொன்னீங்க ரெண்டு தடவை பைபிளை தொட்டில் வாசித்து முடிச்சுட்டு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பைபிள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள 3 தடவை வாசித்து முடிச்சிடணும், 4 தடவை வாசித்து முடிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோட வாசிப்போம். ஸோ இட் டஸ் நாட் மேட்டர் ஈவன் இஃப் வி ரீட் த பைபிள் 100 டைம்ஸ், வாட் மேட்டர்ஸ் இஸ் திஸ், த பைபிள் ஷுட் கோ த்ரூ யூ அட்லீஸ்ட் ஒன்ஸ். நம்ம வந்து ரதர் தன் கோயிங் த்ரூ த பைபிள் 100 டைம்ஸ், பைபிள் ஷுட் அட்லீஸ்ட் கோ த்ரூ அஸ் ஒன்ஸ். நம்ம பைபிள் வேதம் நம்மளுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது போயிருக்கணும், அதுதான் அந்த தாட் மெயினா. ஸோ தாவீது சொல்றாரு பிரியமா இருக்கணும், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது முக்கியமா ஒரு காரணங்கள் கண்டிப்பா ஆண்டோருக்கு பிரியமில்லாத தியானங்கள் இருக்குது, ஆண்டோருக்கு பிரியமுள்ள தியானங்கள் இருக்குது. ஸோ இந்த டாபிக் ஹவு நாட் டு ரீட் த பைபிள், எப்படி நம்ம வேதத்தை தியானிக்க கூடாது, எப்படி நம்ம வாசிக்க கூடாது, இதை பத்தி பாயிண்ட்ஸ் பிரான்சிஸ் அண்ணன் விஜய் அண்ணன் உங்களுடைய கருத்துக்கள். கண்டிப்பா நம்ம வாசிக்கிற நிறைய பார்த்திருப்போம், வேதத்தை வாசிக்கிறது சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்திருப்போம், எப்படி எல்லாம் வாசிக்க கூடாது, உங்களுடைய தாட்ஸ். என்னோட தாட் இஸ் த பிரைமரி திங்னா எது ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா செரி பிக்கிங். எனக்கு தேவையான ஒரு வசனத்தை மட்டும் நான் ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அதை தியானிக்க கூடாது. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம பிடிச்சிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ஒரு தவறான ஒரு காரியம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ப்ரீ எக்ஸ்பெக்டேஷனோடையே பைபிள் வாசிக்கிறது சரியா. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்பு கிடையாது, ஆண்டவர் கண்டிப்பா வழி நடத்துவார். ஆனா அப்படி எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கண்டிப்பா அன்கண்டிஷனலா போயிடும், எந்த ஒரு தீர்மானம் ஆண்டவர் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா எனக்கு தகுந்த மாதிரியான ஆன்சரை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னாடி யோசித்து வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மிஸ்லீட் ஆகி போயிடுவோம் சரியா. அதாவது எப்படின்னா இன்னைக்கு நிறையா ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்ல வரேன் இந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சில நேரம் ஒரு வசனத்தை யாராவது ஒருத்தங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த வசனத்தெல்லாம் நீ படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே தேவையான செரிப்பிக்க மாத்திரம் நம்ம அப்படி பிடிச்சிட்டு சாப்பிட்றது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடும் பொழுது நம்ம வெறுமனை வெறும் கறி பீஸை மட்டும் பிரித்து பிரித்து சாப்பிட்டுட்டு சாதத்தை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது, அது தவறான ஒரு காரியம். அது பரிபூர்ணமாக சாப்பிடும் போதுன்னா முழுமையுமா உணர்ந்துகிட்டு படிக்கிறது இருக்கு. லைக் பிலிப்பைன்ஸ் பிலிப்பியர் 4 அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன், 13 வசனம் ரொம்ப அதிகமாக கோட் பண்ணக்கூடிய ஒரு வசனம். நிறைய பேர் அது வந்துட்டு பயங்கர ஒரு வாக்குத்தத்துவ மாதிரி எடுத்துக்குவாங்க, இன்டர்வியூ போகணும்னா இந்த வசனம் தான், அதுக்கப்புறவு ஏதாவது ஒரு காரியத்துக்கு சக்சீட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை அவங்க அதிகமாக பிடிச்சிக்கொள்வாங்க. அவங்க அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்களேன். ஆக்சுவலாக 4:13 பிலிப்பியர் 4:13 ஆமாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நானும் அண்டர்லைன் வர பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியா பண்ணி வச்சிருக்கீங்களா, பலன் உண்டு சரியா. இது யாராவது வாக்குத்தத்தம் சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல நீங்களே படி. அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் கூட சரியா, ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. ஐ கேன் டூ எவ்ரி திங் த்ரூ ஹிம் ஹூ கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த். இந்த வசனத்தை பிடிச்சுக்குவான். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பிடிச்சிட்டு இன்டர்வியூ போகும்போதோ இல்லைன்னா ஒரு இது பண்றதுக்காக, திஸ் இஸ் கால் இமோஷனல் மோட்டிவேஷன். நம்மளோட பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அதை மாத்திரம் பிடிச்சிட்டு ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட், ஹி இஸ் கிவன் மீ ஸ்ட்ரென்த், ஹி இஸ் கிவன் மீ ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது சரியா. ஆண்டவர் கொடுக்கிற கற்பனைகள் எல்லாமே கண்டிஷன்டு தான் இருக்கும், இஃப் யூ டூ திஸ் அந்த மாதிரி இருக்கும் சரியா. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது அன்கண்டிஷனலா தான் போகணும். ஏன்னா நான் வந்துட்டு ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிச்சீர்னா நான் இது பண்ணுவேன், எனக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் ஸ்தோத்திர பலி கொடுப்பேன், அது வந்து சரியான விதமான ஒரு விசுவாசம் கிடையாது. இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வசனத்தோடைய ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இருக்குது சரியா, அந்த பேராகிராஃபை நம்ம படிச்சுதான் புரியணும் எந்த கண்டென்ட சொல்லுது, அது எதுல இருந்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா 10 வசனத்துல இருந்து 13 வசனத்துக்குரிய ஒரு சொல்லப்பட்ட ஒரு ஒரு காரியம் ரைட்டா. இந்த 11 வசனத்தை புரியாம 13 வசனத்தை மாத்திரம் பிடிச்சோம்னா இட் இஸ் மிஸ்லீடிங்.
பதினொன்னு படிங்க, அது கிளீனா உங்களுக்கு புரிய வரும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned to be content in whatever the circumstances it is. அப்படினா பவுலனுடைய தன்மைகளை கொடுக்கப்பட்டிருக்கு, சரியா? பவுலனுடைய தன்மைகளும் கிறிஸ்துவனோட அவன் ஐக்கப்பட்ட ஒரு உறவை கொடுக்கிறது. இந்த வசனத்தை எங்க இருந்து எழுதுறாரு? பால் ஜெயில இருந்து எழுதுறாரு. ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஒரு கொடுமையான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பொழுதோ, இல்லைன்னா ஒரு வெற்றி சுரந்து ஒரு வார்ல வெற்றி பெற்றுட்டு வரும் பொழுது கொடியை பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம் கிடையாது. ஒரு ஏழ்மையில கஷ்டத்தின் மத்தியிலும் கூட நான் என் இயேசு கிறிஸ்துவனோட இருக்க உறவை நான் இழந்து விடவில்லை. அதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட பலனை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். இதுதான் உண்மையான ஒரு வசனம். ஆனா இப்போ இந்த வசனம் வேற வேற விதமா யூஸ் பண்ணப்படுகிறது. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அப்போ ஒரு வசனத்தை மட்டும் செரி பிக் பண்ணும் பொழுது, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் வரும் பொழுது, நம்ம வந்து வேத வசனத்தை தவறா புரியும் பொழுது ஆண்டவரே தவறா புரியுறோம். அவரே வார்த்தை, அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தைய நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம், சரியா? ஒரு உதாரணத்துக்காக ஒரு ஒரு சர்ச்சை நோக்கி ஒரு பையன் போயிட்டே இருந்தான். போயிட்டே இருக்கும் பொழுது போயிட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு மாசமா என்ன சொல்லுது ஜெபிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆமா, நான் சர்ச்சை கடந்து வரும்போது ஃபாதர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஜெபிக்காத அப்படின்னு சொன்னாரு, அதனால நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு. அவங்க அம்மா கூப்பிட்டு போய், ஃபாதர் நீங்கள் வந்து இப்போ ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்படி சொல்லலையேன்னு. இல்லை ஃபாதர், அன்னைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் ஓதிட்டு இருந்தீங்களா, அதை நான் சொன்னேன் கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன அப்படின்னு சொன்னேன்னா, மற்றவங்கள துன்புறுத்திட்டு, சரியா, உன் இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் நீ ஜெபிக்காதன்னு நான் சொன்னேன், இவன் நடந்து போகும் பொழுது முன்னாடி உள்ள வசனத்தை விட்டுட்டான், கடைசியில் நான் சொன்னதை மாத்திரம் எடுத்து பிக் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு ஜெபிக்காதன்னு சொல்றதை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இது இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நடக்குது, சரியா? எந்த காரணத்துக்காக எந்த சூழ்நிலையில ஆண்டவர் எதற்காக சொல்லப்பட்டாரோ அதை விட்டுட்டு நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக, நம்மளோட சுயத்துக்காக வேத வசனத்தை எடுத்து மிஸ் இன்டர்பிரேட் பண்றது ஒரு தவறான ஒரு தியானம் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்ல. ஏன்னா வாசித்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு புதுவாச ஆண்டவர் ஏத்துக்கொண்ட பிள்ளைங்க, வேதத்தை படிக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு வார்னிங்கா இருக்கணும். நீங்க சொன்னதுல ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் வேதத்தை படித்தவர் தான், கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃப் கூட கொஞ்சம் தகராறு ஆச்சு. ஸோ அவர் வந்து வேதத்துலேருந்து சில வசனங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணார். ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை தந்திருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொன்னார். என்ன வசனம் அப்படின்னு பார்த்தா, நீதிமொழியிலேருந்து அவர் எடுத்திருக்கிறாரு. சண்டைக்காரியோட ஒரே வீட்டில் இருப்பதை பார்க்கலாம், வீட்டுக்கு ஒரு மேலே உட்காந்துருக்கிறது பலன் ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு, அதனால நான் வந்து என் ஒய்ஃபை நான் விலக்கி வைக்க போகிறேன், நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதே வேதத்தில் தான் சொல்லியிருக்குது, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான. ஏதோ ஒரு வசனத்தை நம்மளுக்கு தேவைப்படி எடுத்துக்கிட்டோம், கண்டிப்பா எனக்கு எந்த வசனம் வேணுமோ கண்டிப்பா அந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். வேதத்துல ஆண்டவர் சொல்லாதத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதான் நம்ம தாவீது திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி, நம்மளுடைய தியானம் அவருக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத தியானமும் நம்ம ஒருவேளை பண்ணிட்டு இருப்போமா இருக்கலாம். உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன இதுல? ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத தியானங்கள் நீங்க சொன்னதை கேட்கும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஜெபம் பண்ணும் பொழுது நமக்காக கம்மியாக ஜெபம் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்காக நிறையா ஜெபம் பண்ணணும். வசனம் வாசிக்கும் போது அடுத்தவங்களுக்காக வாசிக்காம நமக்காக நிறையா வாசிக்கணும். ஸோ பொதுவாக அந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் பொழுது கணவன் சொல்லுவார், வசனம் சொல்லுது, மனைவிகளே நீங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு வசனம் சொல்லுது, அதனால் நீ வந்து எனக்கு எவ்வளோ உபயோக பண்ணணும் அப்படின்னா. மனைவி என்ன சொல்லுவாங்க, கணவர்களே நீங்கள் வந்து உங்கள் மனைவி மேலே அன்பு செலுத்துங்கன்னு சொல்லுது, ஏமா அன்பு செலுத்துங்க, அதை முதல்ல செய்யுங்கன்னு. இதை வச்சு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் தான் என்ன செய்யணுங்கிறத மாத்திரம் தான் பார்க்கணும், அடுத்தவங்க என்ன செய்யணுங்கிறத டீச் பண்ணாமல் தான் பார்ட்டை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா, கணவனா நம்ம வந்து மனைவி மேலே ஒழுங்காக அன்பு செலுத்தணும்னா ஒபீடியன்ஸ் தன்னால் வரும். அதே மாதிரி மனைவி அவங்க வந்து ஒபே பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அன்பு நமக்குள்ளே பெருக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தவங்களை வந்து நம்ம பிளாக்மெயில், ஸ்பிரிச்சுவல் பிளாக்மெயில் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை சரி பண்ணுறதுக்காக பைபிள் ஃபஸ்ட்டு வாசிக்கணும். இன்னொன்று, ஹவு நாட் டு ரீட் பைபிள். நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்ல நினைக்கிறேன், என்னன்னா, நிறைய பேர் பொதுவாக புது விசுவாசிகள் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, பைபிள் இப்படி வாசிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு என்ன செய்யலாமா செய்யக்கூடாதான்றதுக்கு வாசிக்கிட்டு ஒரு வசனத்தை ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கிறது. ஸோ இது மூலமா ஆண்டவர் பேசுவாரு,
எப்பயாச்சும் ஒரு இன்சிடென்ட்ல அவங்களுக்கு நடந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் நடந்திருக்கலாம், அது வந்து இந்த காக்கா உட்கார பணமளவு இந்த மாதிரி ஏதோ சம்திங் அப்படி நடந்திருக்கலாம், அதனால ஆண்டர் இப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாலு பேருக்கு இதையே டீச் பண்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. புது முக்கியமா வந்து புதுசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வாலிப சகோதர சகோதரிகள் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, அவங்களுடைய கல்யாணத்துக்கு மணமகனையோ மணமகளையோ சூஸ் பண்ணும் பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். என்ன மாதிரி? அதாவது அவங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அப்படின்னா, ஆண்டவரே இந்த பொண்ணை நான் வந்து ஓகே பண்ணலாமா வேணாமா, பேசுங்க ஆண்டவரே, கூட பேசுங்க ஆண்டவரே இப்படி. ஸோ அது வந்து கண்டிப்பாக வேற ட்ராக்ல கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு காரியத்திலும் புது விசுவாசிகள்கிட்ட இந்த பழக்கம் நிறையா இருக்கு. நான் சின்ன வயசில் நிறையா பண்ணியிருக்கேன், இதனால நான் நிறையா மிஸ்லீடாக இருக்கேன், நிறையா மிஸ்லீடாக இருக்கேன் நான். ஸோ அதனால தான் அந்த அனுபவத்தினால தான் சொல்கிறேன், வந்து இந்த பழக்கத்தை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும். வசனத்தை பைபிளை வந்து குறி சொல்கிற புக்கு மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நீ இப்படி பண்ணு, ஆண்டவர் எங்கூட இப்படி பேசினாருன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, அதை அப்படியே நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது வந்து பெரிய தவறு. நான் கொஞ்சம் டாப்பிக்லேருந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்துடுறேன். இந்த டாபிக் நீங்கள் சொன்னனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய வாலிபர்கள் பைபிளே ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் சொன்ன அதே டாபிக் தான், திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு, இந்த பொண்ணு வந்து ஆண்டவருடைய சித்தமா எனக்கு சூஸ் பண்றதுக்கு எஸ் ஆர் நோ ரெண்டு சீட் எழுதி போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு சீட் எடுக்கிறது, அவங்க மனசுல ஒரு பொண்ணு வச்சிருப்பாங்க, அது என்ன வருதோ அதுபடி நடப்பாங்க. அதுக்கு அவங்க வேதத்துல அவங்க சொல்றது என்ன, வேதத்திலே போட்டிருக்குதே சீஷர்களை செலக்ட் பண்ணது, மத்தியாச 12 யூதாஸ்க்கு பதிலாக செலக்ட் பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தார்கள் இருக்குது. ஸோ யோனா பத்திலையும் சீட்டு குலுக்கி போட்டு தான் யோனா வச்சாரு. ஸோ சீட்டு குலுக்கி போட்டது பிபிளிக்கலி ரைட் தானே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு எடுக்கிறாங்க. சி, இதை பத்தி கருத்து என்ன? இப்ப பண்றது தப்பா? வேதத்துல இருக்குது இல்ல தப்பு? ஏன் அப்படின்னா வேதத்துல எந்த இடத்துல இருக்குன்றத பாக்கணும். அதாவது அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்களா? எங்கேயாச்சும் பைபிள் இருக்கா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த ஊழியத்துக்காக பர்ணபாவை பிரிச்சுங்க, இந்த ஊழியத்துக்கு பவுல அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுவார். பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம், சபை ஆரம்பிச்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசுவார். சீட்டு குளிக்க போட்டது அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து கிருபையின் காலத்துல இருக்கோம், சபையின் காலத்துல இருக்கோம். அப்படின்னா ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்களோ, ஆண்டவர் என்ன போதிச்சாரோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? அதுக்கு முன்னாடி உரியும் தும்மியும் கூட யூஸ் பண்ணாங்க. பழைய ஏற்பாடு காலத்துல உரியம்ங்கிறது ஒரு கல், தும்மியம்ங்கிறது ஒரு கல். அந்த கல்ல தான் ஆண்டவர் சித்தத்தை அறியறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுவும் பிபிலிக்கல் தானே, அப்ப அதை ஃபாலோ பண்ணலாம்ல. சோ நம்ம வந்து கரெக்டா வசனத்தை வாசிக்கும் போது கரெக்டா வாசிக்கணும். கண்டிப்பா. இப்போ நம்ம இது நெகட்டிவ் சைட்ஸ் தான் பார்த்துருக்கோம், எப்படிலாம் வாசிக்க கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இது ஒரு முக்கியமான காரியம் நம்ம பார்த்தது. அண்ணன் சொன்ன மாதிரியே இப்போ முக்கியமாக இந்த டாபிக் நம்ம பேசிட்டு போது, ஹவு நாட் டு ரீட் த பைபிள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு காரியம் எனக்கு வந்துச்சு. நான் ஆண்டரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் பைபிள் வாசித்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், சங்கீதங்களில் சில சங்கீதங்கள் நான் வெளியில் ட்ராவல் போனேன்னா சங்கீதம் 91, சில சங்கீதங்கள் சங்கீதம் 128, சங்கீதம் 32, இப்படி சில சங்கீதங்கள் திருப்பி 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 நம்மளுடைய வாழ்க்கையில படிச்சிருப்போம். ரொம்ப பாவம் செய்திருந்தோம், மனசு குற்றம் வந்துருச்சுன்னா சங்கீதம் 51, நிறைய நம்ம படிச்ச மாதிரி படிச்சிருப்போம். இன்னொன்னு நீதிமொழிகள், ஒவ்வொரு நாளைக்குள்ள நீதிமொழிகள், நீதிமொழிகள் 1 நீதிமொழிகள் 31 வரைக்கும் வரைச்சிருப்போம். இந்த டார்ச் தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப நான் உங்களுக்கு அன்னை மேல அடிச்சா ஒரு சின்ன ஒரு லைட் எனக்கு இருக்குது. எனக்கு அப்போ வாசிக்கும் போது அந்த வசனங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வசனம், எனக்கு தெரிஞ்ச வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்குள்ள வசனம் மட்டும்தான், அதாவது சங்கீதங்கள் கொஞ்சம் நீதிமொழிகள் இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா எப்ப ஆண்டு வேதத்தை நிறைய வாசிக்க சொன்னீங்க, தொடங்கணும் என்ன ஜெனிசிஸ்ல இருந்து ஆதியாகமத்துல இருந்து ரெவலூஷன் வெளிப்படுத்துற வரைக்கும் வரிசையை வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை நல்லா பிராடன் ஆகிட்டே போனாரு, நிறைய வசனங்கள் தெரிய வந்துச்சு. ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா என்னுடைய அறிவு எனக்கு வேதத்துல இருந்து எவ்வளவோ தெரியாதது இருந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ இந்த காரியம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ முக்கியமாக ஒரு காரியம் கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் தான். நம்ம வசனம் பார்த்துருக்குறோம், கால்களுக்கு வெளிச்சம் பாதைக்கு தீபம், வசனம் உம்முடைய வசனம் அப்படி இருக்குது. இந்த வெளிச்சமாக இருக்கிற இந்த வசனத்தை நம்ம வித்தியாச வித்தியாசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கண்ணாடியை நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போட்டால் எல்லாரும் ப்ரௌனாக தெரியுறீங்க. இதே இந்த கண்ணாடி க்ரீனாக இருந்துச்சுன்னா க்ரீனாக தெரியும், ரெட்டாக இருந்தால் ரெட்டாக இருக்கும். ஸோ இந்த நான் என்ன கண்ணாடி போடுறேனோ அந்த கண்ணாடி தான் எனக்கு பார்வைக்கு தெரியும். இப்போ டினாமினேஷன்ஸ், நம்ம கிறிஸ்டியானிட்டியில் நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்குது. அந்த டினாமினேஷன்ற கண்ணாடியை போட்டுட்டு என் வேதத்தை வாசித்தேன்னா என் டினாமினேஷன் என்ன சொல்லி கொடுக்குதோ அந்த வசனம் மட்டும்தான் எனக்கு புரியும். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா
சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், மற்றவங்களால யாரையும் திட்டுறது. அவங்க வந்து அந்த டினாமினேஷனோட கண்ணாடியை போட்டுட்டு அந்த டினாமினேஷன் என்ன வசனங்களை சொல்லிக் கொடுக்குதோ அந்த வசனங்களை மட்டும் தியானிக்கிறது. சிலர் வந்து சில வசனங்கள் எடுத்துட்டு காது குத்துறது தப்பு அப்படின்ட்டு ஒரு டினாமினேஷன் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சில வசனங்கள், சிலது ஒயிட் க்ளோத்ஸ், சிலர் இந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமாக சில வசனங்களை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சில டினாமினேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஒரு பிரதரை மீட் பண்ணி அவங்க கேட்டாங்க, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க பிரதர் அப்படின்னாங்க. நாங்கள் சபையாக நாங்கள் கூடுறோம் அப்படின்னோம். அவங்க சொன்னாங்க நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போடுறோம் அப்படின்னாங்க. அவங்க கேட்டேன், சபைன்றது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எக்லிஷியா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சபை, எல்லா சபையிலையும் ஆவியானவருடைய பிரசனம் இருக்கும், நீங்க ஆவிக்குரிய சபைன்னு தனியா பிரிச்சு பேசுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய டினாமினேஷன் தே ஹவ் டாட் லைக் தட், சில வசனங்கள் அடிப்படையில அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுதான் ரைட் இது தப்பு அப்படின்னு. ஸோ நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு வெளிச்சம் பாக்குறோம், இந்த வெளிச்சத்துல நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது, தெரியாத இருட்டெல்லாம் தப்பு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் வசனத்தை வாசிக்க வாசிக்க வெளிச்ச தாண்டவர் நிறைய காட்டும் போது நம்மளுக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த டாபிக் நான் எது கொண்டு வந்தேன்னா, இதே மாதிரி ஹவு நாட் டு ரீட் த பைபிள் பார்க்கும்போது நம்ம தப்பு தப்பாக நம்ம வாசித்திருக்க சான்சஸ் இருக்குது. நம்ம கண்ணாடிகள், இன்னும் நம்ம கண்ணாடிகள் போட்டு வாசிச்சிருக்கலாம், தெரியாதது வந்து தப்புன்னு நம்ம சொல்லிடுவோம். அது மாதிரி ஏதாவது காரியங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டா? டினாமினேஷன்ஸ் ஆர் ஈவன் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு வாசித்ததுனால நீங்கள் அனுபவப்பட்டது உண்டா? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண உடனே ஜஸ்ட் ரியலி அமேஸ்ட். லைக் அந்த டார்ச் லைட்டை கிட்ட கொள்ளும்போது நம்மளுக்கு உரிமை குறுகிய மனப்பான்மையோடு நம்ம ஆண்டவரை பற்றி புரிஞ்சு கொள்ளும் பொழுது சில வேத வசனத்தை பற்றி தான் பண்ணுறோம். சரியா, நீங்கள் சொல்லும்போது அந்த டார்ச் லைட் எடுக்கும்போது அந்த ஹோல் பேஜில் என்னன்னு தெரியுது. நம்ம இன்னும் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவருடைய தன்மைகளையே புரிஞ்சு கொள்ள வருவோம். சரியா, உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு வேதத்தை நம்ம படிக்க முயன்றோம்னா, இன்னொன்று இப்படி சொன்னோன்னா, ஆண்டவருடைய தன்மையை புரியறதற்காக நான் வேதத்தை படித்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டினாமினேஷனல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வராது. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாண்டட் கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் ஐடென்டிட்டி. அவங்களுக்குன்னு ஒரு குறுகிய, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எங்க குரூப்பு, எங்க சர்ச்சு, அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், அதில் வந்துட்டு ஒரு தவறான ஒரு காரியம். ஏன்னா கிறிஸ்து தான் தலை, அவருக்கு கீழே இருக்க எல்லா சபைகளுமே அவருடைய அங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ டினாமினேஷன் எங்கே வருது? நம்ம இந்த குறுகிய கண்ணோட்டத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் காடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் 5:39 எடுத்துக்கோங்களேன். யோவான் 5:39 விஜய் அந்த 5:39 படிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ யார்கிட்ட ஆண்டவர் இதை பத்தி பேசுறாரு? இது வந்து மொட்டையை படிச்சோன்னா நம்மளுக்கு புரியாது. அப்போ ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாருன்னா, வேதப்பாரர், பரிசெயர், அங்க ஏற்கனவே இருந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை கரைச்சி குடிச்சவங்க, பழைய ஏற்பாடு டோராலாம் ஃபுல்லா தெரியும். அப்போ சொல்லும் பொழுது அவங்ககிட்ட ஆண்டவர் பேசும்போது சேலஞ்ச் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபுல்லா ஸ்கிரிப்சர் ஃபுல்லா என்ன பத்தி தானே எழுதியிருக்குது, அது உங்க கண்களுக்கு தெரியலையா அப்படின்ற. ஸோ த ஹோல் கண்டென்ட் ஆஃப் த பைபிள் இஸ் டாக்கிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். ரோமர் 11:36 ஒரு வசனத்தை படிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஸோ அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காக. So everything is about Jesus, not me. ஏன் எங்க ப்ராப்ளம் வருதுன்னா, எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த பைபிளில் கிடைக்குது, என்னோட குரூப் வந்துட்டு மற்ற குரூப்பை காட்டிலும் ஸ்பெஷலா அப்படின்னு நான் 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 சொல்லும் பொழுது தான் இந்த டினாமினேஷனும் இந்த கண்ணோட்டமும் வருது. சரியா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கண்ணெல்லாம் கட்டிட்டு எடுத்துட்டு வேதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நான் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். பவுலப்போஸ்தலன் 1 எழுதும்போது சொல்றாரு, நான் அவருடைய வல்லமையை தெரிந்து கொள்வதற்காக அறிந்து நோயிங் காட், நோயிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த நோயிங்கிற வார்த்தை ஆதாம் ஏவாளை தெரிந்து கொண்டான், ஆடம் நியூ ஈவ் அப்படிங்கிற அறிந்தான்ங்கிற ஒரு வார்த்தைக்கு சமமா சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இசைகிறது. யூ ஹாவ் டு கம் க்ளோசர் டு கிரைஸ்ட் பை ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லும் பொழுது இது பண்ணி, இதே மாதிரி இந்த டார்ச் அடிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு ஒரு கேண்டில் ஸ்டிக் எடுத்து வச்சுக்கோங்க,
கேண்டில் ஸ்டிக்ல லைட் எடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை தூரத்துல வச்சீங்கன்னா அந்த ஷேடோ வந்து உழுந்துருக்கும். ஆனா அதை கிட்ட கொண்டு என்ன ஆகும், ஷேடோ பெருசாகும், கொஞ்ச நாள் கழிச்சு ஷேடோவே இல்லாம போயிடும். ஸோ த மோர் வி கம் க்ளோசர் டு கிரைஸ்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன அல்பமான ஒரு தாட்ஸ், ஒரு டெனாமினேஷனல் செக்ட், அது எல்லாமே மறைஞ்சு போய் அப்பதான் பரிபூரணப்பட முடியும். நோயிங் காட் ஆர் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் நத்திங் பட் அக்வைண்டிங் அவர் செல்ஃப், அசோசியேட்டிங் அவர் செல்ஃப் வித் கிரைஸ்ட். இப்படி பண்ணும் பொழுது நம்ம இந்த டெனாமினேஷன் இந்த மாதிரி தவறான புரிஞ்சு கொள்ற ஒரு காரியத்தை எல்லாமே நம்ம அதிகமா அவாய்ட் பண்ண முடியும். இது குறித்து நம்ம இன்னும் நிறைய அதிகமா அதை பேசலாம். மொத்தத்துல எதுக்காக கடவுள் தன்னுடைய வார்த்தையை மனுஷன் கையில கொடுத்தாரு, என்ன அதுக்கான நோக்கம், என்ன பரிபூர்ண நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா வசனத்திலேயே இருக்கு, நிறைய இடங்கள் அது அந்த குறிப்பிடப்பட்டிருக்கு, என்னன்னா அவரை அறிந்து கொள்ளணும். அதுதான் சுப்ரீம் அந்த இன்டென்ஷன், ஆண்டவர் கொடுத்ததுக்கான ஒரே நோக்கம் அவரை நம்ம அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காகத்தானே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. அதை விட்டுட்டு நம்ம வேற ரூட்ல போகும்பொழுதெல்லாம் கண்டிப்பா அடி வாங்குவோம். இன்னும் ஒரு காரியங்கள் பார்க்கும்போது நம்ம பெரியார்களை பார்க்குறோம். பவுல் ஒரு பெரிய பிரசங்கியாளர் தான், அவர் வந்து வேதத்துக்கு புது புதுசாக ஒரு டீச்சிங் கொண்டு வர்றாரு, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், அவர் கரெக்டாக பேசுகிறாரா இல்லையானு இருக்கு சந்தேகம் இருக்குது. அதனால வேதத்தை அவங்க தியானித்து பார்த்து இரவு பகலும் தியானித்து அவர் பேசுறது சரி என்பதை கண்டுகொண்டார்கள் இருக்குது. அதனால வந்து பவுலே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, யூ ஆர் நோபல் மைண்டட் பீப்புள் அப்படின்றாரு. தெசலோனிக்கில் இருந்தவர்களோட காட்டிலும் நீங்கள் வந்து யூ ஆர் நோபல் மைண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காலகட்டத்தில் இது நான் ஏன் சொல்கிறேன்னா, சிலர் அறிந்து எப்படி அறிந்துக்கிறாங்கன்னா, ஒரு ஆள், ஒரு மனிதர், ஒரு பிரசங்கியார், ஒரு ப்ரீச்சர் வேதத்தின் வசனத்தை எடுத்து போதித்தார் என்றால் அவர் மேடையில் என்னென்னு பேசுகிறாரா, அவர் பேசுறது கரெக்டாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம வேதத்துலேருந்து சப்போர்ட் பண்ணி பார்க்கக்கூடாது, ஆறு கிராஸ் ரெஃபர் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து டீச்சிங் வந்திருக்கும், இது சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒரு சகோதரிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புல்பீட்ல இருந்து தேவ மனுஷன் என்ன பேசினாலும் அது வேர்ட் ஆஃப் காட். அது வந்து என்னன்னா, புல்பீட்டை விக்கிரகமாக்கிட்டாங்க, புல்பீட்டை விக்கிரகமாக்கிட்டாங்க, அதுதான் விஷயம். புதிய ஏற்பாட்டில் வந்து புதிய ஏற்பாட்டு சபையில் புல்பீட்டே கிடையாது. அவங்க வந்து மொத்தமா அப்படி நம்ம உட்காந்து பேசுற மாதிரி தான் உட்காந்து அவங்க வந்து ஆண்டவுடைய வசனத்தை தியானிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து புல்பீட்டுங்கிறதெல்லாம் வந்து மூணாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த விஷயங்கள். ஸோ அது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் என்ன சொன்னாலும் நம்புறது அப்படிங்கறது வந்து அதுவே வந்து வசனத்தை முழுமையா அறிந்து கொள்ளாததற்கான அடையாளம். என்னன்னா, வசனமே சொல்லுது அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பேதுரு எழுதுறாரு. உங்களுக்குள்ளும் இருப்பார்கள்னு எழுதுறாரு, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம்? வசனத்து மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ரெண்டு அடுக்கு சோதனைன்னு சொல்லலாம். முதலாவது இவங்க இந்த மனுஷன் பேசுறது வேத வாக்கியம் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வேத வசனத்துக்கு ஒத்து வருது அவர் பேசுறது அப்படிங்கறத நம்ம எங்க செக் பண்ணணும், வசனத்தை வச்சு தான் செக் பண்ணணும். அன்னைக்கு பெரையா கிறிஸ்தவங்க இருந்த காலத்துல நம்ம கிட்ட இருக்க மாதிரி ஐபாட்லயும் புக்லயும் பைபிள் இல்லை, அவங்க வந்து பெரிய ஸ்க்ரோல் இருக்கும், அதை வந்து சினகாக்ல வச்சிருப்பாங்க, அவங்க மெனக்கட்டு அங்க போய் உட்காந்து அதை ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்படின்னா வசனத்துக்கு அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கிறதே அதுல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து நமக்கு அவ்வளவு தூரம் போகணுமான்னு சொல்லிட்டு நம்ம அப்படிலாம் அந்த காலத்துல நம்ம இருந்தோம்னா, இதே மனநிலையோட இருந்தோம்னா நம்ம அதை கூட செய்ய மாட்டோம். ஏன்னா அது ஒரு பெரிய வேலை நமக்கு, ஏன்னா அதுல இருந்து நமக்கு எந்த லாபமும் வர்றதா நமக்கு அதை எடுத்துக்க மாட்டோம். நமக்கு ஏதாவது அதாவது பொருளாதார லாபம் அப்படி வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நம்ம மைண்ட் பண்ணுவோமே தவிர இல்லைன்னா அதை விட்டுருவோம். ஸோ அவங்க ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை செஞ்சுருக்காங்க. அங்கே போய் அந்த சினகாகில் போய் அந்த வசனத்தை வாசித்து அவங்க வந்து எழுதப்பட்ட வசனம் தானா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ வசனம் இவ்வளோ நமக்கு கையில் இருந்தும் நம்ம வந்து அதை செய்கிறதில்ல. ஸோ இது கரெக்ட் தான். ஆக்சுவலாக அந்த அடிப்படை ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், வசனம் வந்து ரொம்ப கிளியராக போட்டிருக்கேன், சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். சரியா? அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டீச்சர் கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கிடையாது, இஸ் அ வாக்கிங் அ கம்பேனியன், கூடையே நடந்து வர்றவர். முன்னாடி போக மாட்டார், பின்னாடி போக மாட்டார். சரியா? எங்க ப்ராப்ளம் வருது தெரியுமாமா? நம்ம பேலன்ஸ்ட், இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்ன்றாங்க. மத்தியானம் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க, அது ஜீரணமாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கிறிஸ்டியன் லைஃப்பில் கூட வி ஹவ் ஒன்லி லிட்டில் டைம் டு ரீட், ஏன்னா இது ஒரு பிஸி வேர்ல்டு. அப்போது வேத வசனத்தை நான் எவ்வளோ நேரம் படிக்கேன்,
எவ்வளோ நேரம் அடுத்தவங்க பேசுகிறத நான் லிசன் பண்ணுறேன் அப்படிங்கிறது. நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, காலையில் ஒரு டெலிவிஷனை ஆன் பண்ணி விட்டுட்டோ அதை கேட்டுட்டு, அப்பா இன்னைக்கு என்னுடைய டைம் வித் காட் இஸ் ஓவர். இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கவங்க கூட அப்படி நினைச்சிங்கன்னா அது தப்பு. ஆண்டவர் என்கிட்ட பேசினதையும் பிரதர்கிட்ட பேசினதையும் நம்ம பேசுகிறோம். அப்போ அடுத்தவங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு எப்படி ஜீரணமாகும்? ஆகவே ஆகாது. இதில் தான் ப்ராப்ளம் வருதுங்க. அப்போ ஒரு ஒரு சர்டன் போர்ஷன், லைக் மீனிங் தட், இப்போ ஒரு மணி நேரம் ஒரு ப்ரீச்சருடைய ப்ரீச்சிங்கை நீங்கள் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரமாக வேதத்தை நீங்கள் படிச்சு பார்க்கணும். என்ன சொல்ல வரேன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் பர்சனலி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கிறிஸ்தவ கூடையும் பேசணும் அப்படிங்கிறத வந்துட்டு வாஞ்சிக்கிறாரு. அதை நம்ம தடை பண்ணி போட்டுட்டு சொகுசின் காரணமாக, நம்ம கன்வீனியன்ஸ், ஒரு லேசினஸ் காரணமாக அடுத்தவங்க பேசுகிறத கேட்டுட்டு ஜாலியாக டிவி முன்னாடி உட்காந்து சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வந்துட்டு, ஓ ஐ ஸ்பெண்ட் மை டைம் வித் காட், தட் இஸ் எனஃப் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளோ ஒரு பெரிய தப்பு தெரியுமா அது? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் அப்படின்றார். அப்போ நல்ல பங்கை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தான் மெயின் அடிப்படை காரணம் அவர். லைக் அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒன்றரை மணி நேரம் ஏற்கனவே நீங்கள் வசனத்தை வாசித்திருந்தீங்கன்னா, சத்திய ஆவியான ஒரு உங்களை வழி நடத்தியிருந்தாருன்னா, இப்போ அடுத்த பிரசங்கியார் பேசுறது தவறு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பட்டுன்னு தெரிய வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெலிவிஷன் சேனலில் ஒரு யங் ப்ரீச்சர் ரொம்ப எக்ஸைட்டடாக எவ்வளோ தவறாக பேசுகிறாரு தெரியுமா? ஆண்டவர் உங்களை பாவம் செய்ய அலோவ் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு வசனத்தை விட்றாரு. அப்போ அது ஒரு எவ்வளோ ஒரு 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 தவறான ஒரு 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 காரணம் தெரியுமா? ஆண்டவரோட தன்மையவே தவறாக சொல்லி கொடுக்குறதா இருக்குது இன்னைக்கு. ஓகே, ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, ஹீ இஸ் ஆல்வேஸ் தி ஸ்ட்ரெயிட் லைன். அவர் எல்லாவற்றையும், வேதவசனம் சொல்லியிருக்கிறதுல, எல்லாவற்றையும் பரிபூரணமாக சுத்தமாகவே படைத்தார். மனுஷங்க தான் அதை வந்துட்டு கோணங்களாக மாத்துறது. சரியா? வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக படைத்த இதுவை, ஒரு மனுஷன் தன்னோட இச்சையினாலேயோ சோதனைனாலேயோ வழி விலகி ஒரு ட்ராக்ல வெளியே போகும் பொழுது, அதை வந்துட்டு உங்களோட சாய்ஸ்னால தான் நீங்க தப்பு பண்றீங்கள வழிய, God will never allow you to make sin. அது ஒரு தவறான போதனை. வெளி விலகி போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் கிருபைய புரிய வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நான் நல்லவனா இருக்கும்போது ஆண்டவர் கிருபை இருக்காதா? இல்ல, எல்லா மனத்தாழ்மை உள்ளவங்ககிட்டையும் கிருபை இருக்கும் ஆண்டவர். ஸோ இந்த மாதிரி தவறான போதனைகளை சொல்லும் பொழுது வேத வசனத்தை தெரிஞ்சவங்களால மட்டும்தான் தவறாக போதிக்காங்க அப்படின்னு புரிய முடியும். அதுக்காக டிவிக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லலை, பாருங்க. வீட்டுக்கு அதே புத்தகங்கள்லாம் வருது, அதை படிங்க. நிறைய பேர் எழுதின ஒரு தியான புத்தகங்கள்லாம் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் அது அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு. உங்களுக்கு ஆவியானவர் நேராக கொடுக்கப்பட்ட உணவை ஏன் நீங்கள் வந்துட்டு மன்னாவை வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்க? அதில் தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது, என்றைக்குமே இன்றைக்கி ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு மதிப்பு உண்டு. செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனோ தேர்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை காட்டிலும் அது எடுபடும். அப்போ ஒருவேளை மரியாதை போயிட்டு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, அவள் அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது, யார் சொன்னான்னா, ஆண்டவரே என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியோடு சொல்ல முடியும் நம்ம. ஸோ அந்த மாதிரி தன்மைகளை இழக்காமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தவறாக போதிக்கிற, இந்த புல்பிட்டிலிருந்து சொன்னால் எல்லாம் சொல்ல கரெக்டாக சொல்லுகிற இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கும் பொழுது, பேரிய மக்கள் மாதிரி போய் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணுறது, நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, ஒரு பிரசங்கியாளர் சொன்னார், அதாவது ஆண்டவர் தான் உன்னைய தப்பு செய்கிறதுக்கு விடுறாரு, அவர் தான் உன்னைய பாவம் செய்ய வைக்கிறாருன்னு சொன்னார். அந்த பிரசங்கியாளர் ஒருவேளை வேதத்தில் ரெண்டு மூணு வசனங்களை கோட் பண்ணி காட்டியிருப்பார். ஸோ எந்த வசனத்தை அவர் கோட் பண்ணி காட்டினாரு, அது கான்டெக்ஸ்டாக கோட் பண்ணி காட்டுறாரு, அது நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சுடும் அவர் தப்பாக தான் கோட் பண்ணியிருக்காரு. நம்ம வேதத்தை பற்றி அதிகமாக அறியும்போது ஆண்டவருடைய தன்மையும் ஆண்டவருடைய குணாதிசயங்களும் ஆண்டவரோட குவாலிட்டிஸையும் புரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? நம்ம ஒருவேளை ஆண்டவரை புரிஞ்சு கொண்டது இவ்வளோதான் இருக்கலாம், ஆனால் அவரை புரியாதது அநேகமாக இருக்கு. அப்படி பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஒரு மகத்துவமான ஒரு ஒரு ஆண்டவர். அவர் வந்துட்டு எல்லாமே அவருக்காகன்னு வரும் பொழுது, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செல்ஃபிஷ் கேரக்டரிஸ்டிக்ஸ்,
அப்படியே நம்மளை விட்டு அகழும் பொழுது அதிகமாக ஆண்டவரை பற்றி புரிஞ்சு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம நிறைய காரியங்கள் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். முதலாவது நீங்கள் எப்படி பைபிள் வாசிக்கிறீங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, பொதுவாக கிறிஸ்தவர்கள் எப்படி பைபிள் வாசிக்கிறாங்க, எப்படியெல்லாம் பைபிள் வாசிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். சில வசனங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம பார்க்குறது லூக்கா 24 அதிகாரத்துக்கு போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு எம்மாவு என்ற கிராமத்துக்கு இரண்டு சீடர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த அவங்க கூட சேர்ந்து நடந்து போகிறாங்க. அவர் கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு. உடனே அவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட ஏளனமாக சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் இந்த ஊர்லேயே இந்த விஷயத்தை தெரியாதவர்களா அப்படின்ட்டு ஃபோல் ஹிஸ்ட்ரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் போது இயேசுவானவரும் அவங்களுக்கு ஃபுல்லாக விளக்கி காட்டுறாரு ஹிஸ்ட்ரி ரைட் ஃப்ரம் மோசஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு ஒரு அறையில் வந்து அப்பதை பிக்கிறாரு. பிச்ச பிறகு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யார் அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்க்கலாம், லூக்கா 24:32 வாசிங்களேன்னு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஓகே, கொழுந்து விட்டு எரியவில்லையா, ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நம்மளுடைய இருதயத்துல அந்த ஃபயர் பேர்ன் ஆகலையா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு புரியல. தென் தே அண்டர்ஸ்டுட், பேசினவர் அவர் அடிக்கடி பேசியிருக்கிறாரு. எப்போவெல்லாம் ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசினாரோ உள்ள அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்குது. அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ரிகலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இன்னொரு வசனம் நம்ம போகலாம், சங்கீதம் 39:3. இது தாவீது சொல்றாரு. சீடர்கள் ரெண்டு பேர் அங்க சொல்றாங்க லூக்கா 24. இப்ப சங்கீதம் 39 இருக்கு நம்ம பார்த்தோம்னா 3 பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. ஒன் ஃபர்ஸ்ட் வந்து என் இருதயம் அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. வேதத்தை தியானிக்கும் போது எனக்கு அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். ஆண்டவர்கிட்ட அவர் விண்ணப்பம் செய்யறதுக்கே முதலாவது அவருக்கு தியானித்து ஆண்டவர் அவர்களை அக்னி போட்ட பிறகு அப்பதான் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி விண்ணப்பம் பண்ணணும்னு தாவீதுக்கு தெரிஞ்சிருக்குது. சோ முக்கியமா நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றோம், ஜெபம் பண்றோம், நம்ம வித்தியாச வித்தியாசமா ஜெபம் பண்ணுவோமா இருக்கலாம், ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதே ஆண்டவர். ஆண்டவர் நம்மளுக்கு வேத வசனங்கள் மூலமா சொல்லி கொடுக்கிறார். இப்ப எப்படி எல்லாம் வேத வசனம் தியானிக்க கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ எப்படி எல்லாம் தியானிக்கலாம், ஹவு டு ரீட் த பைபிள், ஆளு ஆளுக்கு கொஞ்சம் தாட்ஸ் நம்ம ஷேர் பண்ணோம்னா நான் பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்குறவங்களுக்கு ஒரு ஃப்ளோ அழகா வந்துச்சுப்போம். எப்படி எல்லாம் வாசிக்க கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். எப்படி எல்லாம் வாசிக்கலாம், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சில பேர் பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைபிள் ஓபன் பண்ணவங்களா இருக்கலாம். எப்படி வாசிக்கணும், எங்க இருந்து வாசிக்கணும், எப்படி முடிக்கணும்னு தெரியாம இருக்கலாம். சோ அவங்களுக்கு இப்ப நம்ம பேச போற காரியங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம வேதத்தை தியானிக்கலாம், அதாவது ஒரு புதுசா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத குறித்து வேத வசனத்தை வாசிக்கிறத குறித்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதுசாக ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் மெடிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கும். ஒரு ஒரு காஸ்பல் புக்கு கண்டிப்பாக டெய்லி கண்டிப்பாக படிக்கணும், சரியா, அந்த இடத்துல படிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பவுலனுடைய லெட்டர்ஸ் அதை பேரலலாக படிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் வந்துட்டு காஸ்பலு படிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு நம்ம மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் ஒரு சாப்டர் வைஸ் தயவுசெய்து படிக்காதீங்க. அது படிக்காமல் ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு இன்சிடெண்ட் அதை வச்சு நீங்கள் படிக்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இதில் தேவனுடைய தன்மை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதன் மூலமா ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேச விரும்புகிறார் அப்படிங்கறது புரியும். அப்ப ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேச விரும்புகிறார்னு நம்ம புரியறதற்கு முன்பதாக எனக்கு என்ன வேணும், என்னோட தேவைகள் எல்லாவற்றையும் அப்படி அகற்றி விட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளாங்க் பேப்பரோட போகும் பொழுது ஆண்டவர் நம்ம கிட்ட எழுதுறது ஈஸியா இருக்கும். இப்ப ஏற்கனவே நான் ஒரு 3 லைனை நான் ஆரம்பிச்சு விட்டுட்டு அதுல ஆண்டவர் கண்டினியூ பண்ணுங்கன்னா ஆண்டவரால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் பேச வேண்டியது ஒரு புதிய ஒரு காரியமா இருக்கும். நீங்க வேற ஏதோ ஒரு ஆரம்பிச்சனால அதை கண்டினியூ பண்ணா மேட்ச் ஆகாது. சோ அப்படி எழுதியிருந்தீங்கன்னா தயவுசெய்து அழிச்சிருங்க. ஒரு பிளாங்க் பேப்பரோட ஆண்டவரோட போகும் பொழுது ஆண்டவரோட தன்மையை நம்மகிட்ட விளக்கி காட்டும் பொழுது அதை நம்ம புரிஞ்சுக்குவோம், சரியா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேர் சாப்டர் வைஸ் படிக்கும்போது நிறைய தவறுகள்லாம் ஏற்படுத்தலாம். ஏன்னா அதோட புரிஞ்சுக்க முடியாது எதில் ஆரம்பிக்குது எதில் முடிக்காதுன்னு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள், ஸோ ஒரு எக்ஸாம்பிள், யோவான் 7 நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைசி வசனத்தை நீங்கள் முடிக்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு
யோவான் 7 அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஒரு பேராகிராஃப் 45 இருந்து 8:11 தான் அது வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் முடியுது நம்மளுக்கு. சரியா? அப்போ நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன் தெரிஞ்சிருக்காது, பாதியில வந்து நிற்போம். அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத நம்மளால எப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியும்? பாதியில நம்ம நிறுத்துறோம். இப்படி படிக்கிறது வந்துட்டு ஒரு தவறான ஒரு காரியம். சரியா? டைம் இருந்தது எனக்கு இது நல்லா புரிஞ்சுட்டு அப்படின்னா இன்னொரு ஒரு பேராகிராஃப் ஒரு இன்சிடென்ட்டை நீங்க படிங்க. ஓகே சரியா? அப்போ சில நேரங்களில் விதின் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு 1-3 நீங்க பற்றி படிக்கும் பொழுது நீங்க வந்துட்டு அதில் நல்லா மெடிடேட் பண்ணணும்னு நிறுத்திடலாம். லைக் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கெட்டகுமாரனோட கதையில பதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஒரு குடும்ப சிச்சுவேஷனை படி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு அப்பா ஒரு 2 அவங்களோட அந்த பையனோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி சொல்லுது. உங்களோட வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு ஒப்புதல் இருந்ததுன்னா அது என்னோட பேசுதுன்னு சொன்னால் அடுத்த வசனத்துக்கு போகாதீங்க, ரஷ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அங்கே நின்று உங்கள்கிட்ட அதிகமாக பேசணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் உணர்த்திட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டு அங்கே போய் இருந்துட்டு ஆண்டவரை என்ன வரலையான்னு அடுத்த சாப்டரில் போய் உட்காந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு வேத டீச்சர் ஒருத்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு 3 7 படிச்சுட்டு இருக்கேன் பிரதர், ஆனால் அதில் அந்த வசனத்தை விட்டு என்னால் தாண்டி போக முடியலை. ஏன்னா அது என்னோட வாழ்க்கையில் கேள்வி கேட்டு கேட்டு பார்க்குறேன், அது என்னை வந்து உள்ளக்குள்ளார மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நான் ஆவியானவர் மாத்துறதை நான் அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா 3 7 அது ஒரு அழகான ஒரு அனுபவம். தியானத்தின் ஒரு இது வந்துட்டு இட் இஸ் நாட் ரீடிங், இட் இஸ் ரியலி ஸ்பெண்டிங் பர்சனல் டைம் வித் காட், லிசனிங் டு ஹிம். இப்படி நம்ம படிக்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இதில் இன்னொரு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரணியத்தை சொல்கிறேன். சில நேரங்களில் நீங்கள் வந்து ஒரு மூட் அவுட் ஆகி போயிருப்பீங்க, ஒரே சத்தமாக இருக்குது, சூழ்நிலை சரியில்லை, விருந்தாளி இங்கே வந்துட்டாங்க, 10 12 வரைக்கும் நான் ரீட் பண்ணணும்னு வச்சுருந்தேன், ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாதீங்க. நீங்கள் சில நேரங்களில் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது பரவாயில்லை, ஆனால் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் இன் ரீடிங், நெவர் ரஷ். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் பசிக்காத போது சாப்பிடும் பொழுது ஜீரணம் ஆகாது. அந்த மாதிரி தாகத்தோடு படிங்க. யூ ஆர் ஹியர் டு ரியலி லவ் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி ஆசையோடு படிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அதிக ஆசையோடு உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்பார். அப்போது நான் ரோமருடைய புத்தகத்தெல்லாம் ஒரு இதுக்காக சொல்லலை, ஒரு 30 மேலே படிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டி படிக்கும் பொழுதும் அந்த 5-8 விசுவாசத்தின் ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு பாவிக்கு எவ்வளோ ஒரு இது கொடுத்த, ஒரு ஜென்டைலுக்கு ஒரு புறமதஸ்தனுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு தன்மையை கொடுத்துருக்காருன்னு ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும் பொழுது அந்த ஜீவ புத்தகம் எப்படி இருக்குன்னா புது விதமான காரியத்தை அதே வசனத்துலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் சின்ன வயசில் ஒரு 20 முன்னாடி நான் படித்ததோ ஒரு வசனத்தை காட்டிலும் அதே இதை இன்னைக்கு படிக்கும் பொழுது அன்னைக்கு என்னோட கால சூழ்நிலைக்கு அது ஒரே வசனம் எப்படி பேசிச்சோ, இன்னைக்கு நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வசனம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கும் எனக்கு அது பேசுது. அதுதான் அது ஒரு ஜீவ புத்தகத்தோட. ஸோ அதனால ஒரு வாட்டி பைபிள் படிச்சு முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது. இது வந்துட்டு புத்தகம் கிடையாது, இது வழிகாட்டி. திஸ் இஸ் த வே. கண்டிப்பாக உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன, எப்படி எல்லாம் பைபிள் வாசிக்கணும், எப்படி வேதத்தை நம்ம தியானிக்கணும், வாசிக்கிறது மட்டும் நம்ம நிறுத்தல தியானிக்கிறதுல இருக்கிறோம். சோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு ரீடிங், தியானிக்கிறதுல எப்படி தியானிக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய தாட்ஸ். அதாவது புதுசா கல்யாணம் ஆக போற அந்த மணமக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மொபைல்ல போன்ல பேசுறது மணிக்கணக்கில். எல்லாருக்குமே நம்ம 3 மேரீட், நம்ம 3 அந்த அனுபவம் இருக்கும். இந்த ஒன்ஸ் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது அந்த டைம் போறதே தெரியாது. என்னன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். ஸோ அப்படித்தான் தேவனோடு உள்ள அந்த அந்த உறவில் இருக்க அந்த வாஞ்சை அப்படி தான் இருக்கணும். அது வந்து ஒரு மெக்கானிக்கலாக இருக்கு, இருந்துச்சுன்னா அங்கே போயிடும், அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். ஏன்னா தேவன் வந்து மனுஷனை உருவாக்குனதுக்கு
மூல நோக்கமே அவர் ஐக்கியம் கொள்ளணும், அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்துறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறது தானே தவிர, எப்ப அங்க அன்புங்கிறது ஒரு விஷயம் ஆப்சென்ட் ஆகி மெக்கானிசம் ஒரு மாதிரி மெக்கானிக்கலா இருந்தது எப்ப உள்ள நுழையுதோ, இயந்திரத்தனமான ஒரு காரியம் எப்போ நுழையுதோ அப்ப அங்க அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் இருக்க மாட்டேன். ஸோ அந்த முதலாவது இருதயத்துல ஜபமா இருக்கட்டும் வேத வாசிப்பா இருக்கட்டும், முதலாவது இருதயத்துல அந்த வாஞ்சா இருக்கணும், அந்த அன்பு, அந்த தாகம். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த தாகம், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல உங்க மேல என்னுடைய ஆத்மா வாஞ்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாருல்ல, அது மாதிரி அந்த வாஞ்சியத்தை ஆண்டவர் பாக்குறாரு. வாஞ்சவுள்ள ஆத்மாவை நான் திருப்தி ஆக்குவேன், தவணமுள்ள ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன், தாகமா இருக்கவன தான் என்னிடத்துல வரக்கடவுங்கிறார் ஆண்டவர். எவன் தாகமா இருக்கிறானோ அவன் எங்கிட்ட வரட்டும் அப்படிங்கிறார். ஸோ ஆண்டவர் நம்மகிட்ட பாக்குற ஒன்னே ஒண்ணு பதில் எதிர்பார்த்தோம்னா நம்ம கிட்ட தாகம் இருக்கணும், அப்பதான் அவர் வருவாரே தவிர எந்த ஒரு காரியத்தையும் சடங்காச்சாரமாகவோ கடமைக்காகவோ செஞ்சோம்னா அதுல வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. இன்னொரு காரியம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனேன், ஹவு டு ரீட்னு நீங்க கேட்டீங்கல்ல, நம்மகிட்ட ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய காமன் வில் என்ன, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பொதுவான சித்தம் என்ன, இன்னொன்னு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம வேதத்தின் மூலமா தான் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது இதை வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் மூலமா நம்ம சொல்லலாம். எப்படின்னா அந்த எருசலேம் தேவாலயம் இருந்துச்சுல, அதுல மூணு பகுதி இருக்கு. முதலாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்கும், சூரிய வெளிச்சம் இருக்கும் பிரகாரத்துல. பிரகாரத்துல எல்லாருமே வரலாம் பிரகாரத்துக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விளக்கு வெளிச்சம் மாத்திரம் இருக்கும், அந்த லேம்ப் இருக்குல்ல, அந்த இதுல எல்லாம் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், அந்த ஏழு இது இருக்கும், அந்த லேம்ப் இருக்கும் அந்த இதுக்குள்ள, அந்த லேம்போட வெளிச்சம் மாத்திரம் தான் பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும் தெரியுமா, இருட்டா இருக்கும், ரொம்ப இருட்டா இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம், அதுல எந்த விளக்குமே எதுவுமே கிடையாது. ஸோ இப்ப பிரகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து அந்த சூரிய, அதாவது உலகத்தார் அவங்க வந்து அவங்க எந்த வெளிச்சத்துல போறாங்க, சூரிய வெளிச்சம், அதாவது உலகத்தார் என்னென்ன உலகத்துல என்னத்தை பாக்குறாங்களோ அந்த ரூட்ல போவாங்க. அதாவது பணம் தான் முக்கியம், எனக்கு பொருள் தான் முக்கியம், கௌரவம் தான் முக்கியம். ஸோ இப்படி இந்த ரூட்ல அவங்க ஓடுவாங்க. ஸோ அப்படி இல்லாம நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கோம், என்னன்னா வேத வசனம், பாதைக்கு தீபம் கால்களுக்கு வெளிச்சமா இருக்குன்னு வாசிக்கிறோம். ஸோ வசனம் வந்து தேவன் நம்மகிட்ட என்ன விரும்புறாரு அப்படிங்கிறத பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம அதையும் தாண்டி தேவன் என்கிட்ட என்ன சொல்ல வர்றாரு, நான் என்ன செய்யணும், நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நான் நாளைக்கு என்ன செய்யணும், இந்த விஷயத்துல என்னுடைய காரியத்தை தேவனுடைய சித்தம் என்ன இப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவரோட அறியணும்னா நம்ம வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனோடு ஐக்கியம் இல்லாம இதை வாசிச்சோம்னா முடியாது. ஸோ தேவனோடு நெருங்கின ஐக்கியம் இருக்கணும், அப்பத்தான் நாம வந்து அந்த காரிருளில் நேச தீபமே நடத்துமே அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம லைஃப்ல அந்த ஊழியக்காரர் போன மாதிரிதான் நம்ம போகணும். நமக்கு வந்து பைபிள் நமக்கு எல்லாமே சொல்லுது. இப்ப நான் நாளைக்கு ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா அது ஆண்டவர் என்ன விரும்புறாரு, அது விரும்புறாரா விரும்பலையா அப்படின்னு தெரியறதுக்கு நான் ஆண்டவரோட சேர்ந்து நடந்தா தான் அது தெரியும். நான் நிறைய புக்ஸ் பாத்துறேன், என்னன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற புக்ஸ் நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோ அல்லது அப்போஸ்தலர்களோ ஜோம் பண்ணி ஆண்டவரே நான் இப்படி செய்ய போறேன், இந்த இடத்துல போய் ஊழியம் செய்யலாம்னு இருக்கேன், உங்களுடைய சித்தம் என்ன இப்படி அறிஞ்சு அவங்க ஜோம் பண்ணதா இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, பவுல் ஜோம் பண்றாரு சபைக்காக எப்படி ஜோம் பண்றாரு, கொலோசேயர் ஒன்னாம் அதிகாரத்துல இருக்கு, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும்னு சொல்லி ஜோம் பண்றாரு. மற்றவங்க ஏன்னா அவர் நிரம்பி இருக்கிறாரு, அதனால அவர் மத்தவங்க அந்த அனுபவம் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவங்க அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்றாரு. அவர் வந்து உங்களுடைய தேவன் உங்களுக்கு வச்ச சித்தம் என்னன்னு அவர் சொல்லல, பவுல் சொல்லல கூப்பிட்டு வச்சு தலையில கை வச்சு சொல்லல. அவர் அவர்னா ஜோம் பண்றாரு, அது பிசினஸ். அவங்களே வந்து தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் அப்படின்னு ஜோம் பண்றாரு. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய சித்தத்தை தான் செய்வோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாம பைபிள் வாசிக்கவே கூடாது. தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாம பைபிள் வாசிச்சோம்னா அந்த கடைசி காலத்துல நம்ம சொன்னேன் கிரேட் அப்பாஸ்டசி, விசுவாச துரோகம் நேரிடுகிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நிச்சயமா வஞ்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு 99% இருக்கு. தேவனோடு கூட ஐக்கியத்தோடு நம்ம வாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்ம சரியான டைரக்ஷன்ல நம்ம போவோம். எருசலேம் தேவாலயத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது மூன்று பகுதிகளை வாசிக்கிறோம். முதலாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல சூரிய வெளிச்சம் இருக்கு, அது யாரு வேணாலும் நம்ம நார்மலா பாக்குறது, அதாவது உலகத்தார் என்ன நோக்கில போறாங்களோ உலகத்தார் பாக்குற சாதாரண வியூ சூரிய வெளிச்சம். உள்ள போகும்போது அந்த விளக்கு வெளிச்சம் தான் இருக்குமா, பரிசுத்த ஸ்தலத்துல விளக்கு வெளிச்சம் மட்டும் தான் இருக்கும், அதுதான் பைபிள். ஸோ இந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த பகுதி, அதாவது தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படிங்கறது நம்ம வேதத்துல தெளிவா இருக்கு. ஸோ இன்னும் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அங்க காரிருள் தான் இருக்குமா,
ஸோ இன்னும் என்னோட என்னோடக்குள்ள அந்த தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த நெருங்கின ஐக்கியம் இருக்கு பாருங்களேன், அது வந்து அந்த காரிருள் மாதிரி, அதாவது தேவன் தான் நம்மளை நடத்தி கூட்டிட்டு போகணும், இன்னும் அந்த இன்டிமசிக்குள்ள தேவன் தான் நம்மளை நடத்தி கூட்டிட்டு போகணும். ஸோ அப்போ தேவனோடு கூட ஐக்கியமும் வேத வாசிப்பும் சேர்ந்து போகும் பொழுது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டாக நம்ம அந்த எண்டில் போய் கரையேற முடியும். நம்ம கரை என்னது? சியோன். அந்த அந்த சியோனாகிய பரலோகமாகிய அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகிறதுக்கு சரியான பாதை, சரியான வேத வாசிப்பு இருக்கணும், தேவனோடு கூட ஐக்கியம் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து போகும் பொழுது தான் நம்ம கரையேற முடியும். இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட ஒன்று ஆரம்பிச்சிங்க, ரொம்ப இதுவாக இருக்குது. தாவீதை பற்றி சொல்லும் பொழுது நானும் அதே தான் யோசித்திருக்கிறேன். லைக் வெறும் இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நாளாகமம் அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணாகமத்தெல்லாம் நம்ம படித்து பார்த்தீங்கன்னா அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதையே அவர் வந்துட்டு ரொம்ப அழகாக படித்தார்னா எப்படி படித்தார், போர் அடிச்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பையன் இருந்தான். ஆக்சுவலாக அவனுக்கு அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்த லெட்டரை வந்து பர்ஸ்குள்ளேயே வச்சுருந்தான். அது என்னடான்னா என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி யங் லவர் எழுதின ஒரு லெட்டர் அதை வச்சுருக்கான். இதை வந்து நான் ஒர 1000 தடவைக்கு மேலே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படி காமிக்கும்போது பார்த்தா அதில் ஒரு சரக்கும் ஒன்றும் இல்லை, தப்பு தப்பாக வர ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வேறு இருக்குது, அதில் ஒரு போயமெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது யார், அது என்ன எழுதியிருக்கேன் கிடையாது, அது யார் எழுதுனக்கோ. ஸோ தாவீது வந்து ஆண்டவரை நேசித்தனால அவர்கிட்ட வந்த எந்த வார்த்தையுமே ரொம்ப அழகான ஒரு வார்த்தையாக இருக்குதான். அப்போது நைட் டைம் தூங்கும் பொழுது அந்த அந்த இது ராகத்தலைவனுக்கு அப்படிங்கும்போது அவர் வந்து பாட்டாக பாடிட்டு இருப்பாராம், இவர் வந்துட்டு அதை கேட்டுக்கிட்டே தூங்குவாராம். ஸோ நைட்டு தூங்கும்போது கூட அதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எதை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ அப்போது ஒரு நதிக்கிட்ட போகும் பொழுது பார்த்தா அந்த மரத்தோடைய ரூட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே பாஞ்சு போய் இருந்தப்போ அது கஷ்டப்பட்டே தண்ணி எடுக்க வேணாம், அது நேச்சுரலாக வந்திருக்கு. அது எந்த ஒரு ஊற்றுக்குரிய நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய ஊற்று எங்கேருந்து வருதுன்னா வேத வசனத்திலிருந்து நம்ம நிற்கும்போது மட்டுமே தான் வருது. இன்றைக்கி நம்மளுக்கு டெக்னாலஜிலாம் நிறைய கிடச்சிருக்குது, இன்றைக்கி சர்ச் க்ரைட்டீரியாலாம் நம்ம எங்கேயும் பண்ண வேணாம். இன்றைக்கி போயிட்டு ஃபெய்த்தை பற்றி போயிட்டோம்னா ஃபெய்த் இருக்குது, அதை பற்றி படிக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளவோ இருக்குது. இந்த பேரிய மக்களை பற்றி நம்ம பார்க்கும்போது பேரியர் வந்து ஒருத்தரா இல்லை, இல்லை கூட்டம். ஸோ அப்போ அந்த கூட்டமாக சேர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருக்காங்க. So, searching and researching the Word of God is extremely important. நம்மளுக்கு அழகான இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ரிஸ், டாபிக் வைஸ் பைபிள் எல்லாம் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அது சொல்லும் பொழுது ஸோ பவுல் அப்போஸ்தலன் எந்த காலத்தில் எழுதுனா, எந்த ஒரு சூழ்நிலையில் எழுதியிருந்தார், சிறைச்சாலையிலேருந்து எழுதியிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை பற்றி படிக்கும்போது ஆண்டவர் எந்த காரணத்தில் எந்த காலத்தில் எந்த காரணத்துக்கு யாருக்காக எந்த தன்மையோடு அன்னைக்கு சொல்லப்பட்ட காரியம் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் எப்படி அதே தன்மையில் அது வந்து செயல்படுதா படலையா கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வேத வசனத்தை நம்ம படிக்கும்போது தான் உண்மையான அதனுடைய பலனை வந்துட்டு புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஒரு பைபிள் ஸ்டடியை பற்றி ஒரு ஒரு அங்கிள் எடுக்கும் பொழுது பண்ண சொன்னார், அவர் சூ த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னார். இந்த மாடு அசை போடுற மாதிரி அது என்ன பண்ணுமானா, போட்டுட்டு திரும்ப எடுத்து திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அன்னைக்கு ஒரு வசனத்தை படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அந்த வசனத்தில் நிறைஞ்சிருக்க வேணாம், நினைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த வசனத்தில் நம்ம நினைஞ்சிருக்கும் பொழுது அன்னைக்கு ஃபுல்லாக ஆவியானவர் காலையில் பேசின வசனத்தை நம்மளுக்கு வழிகாட்டியா நம்மளுக்கு வழி நடத்திக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட வசனங்கள் என்றைக்குமே இருதயத்தில் நிற்கும். அது நிற்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம வழி வழிக்கு போகாத படிக்கு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நான் வந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ஒரு வாஞ்சியார் ஒரு ஒரு புதிதான ஒரு அனுபவம், ஒரு அழகான ஒரு அனுபவம். அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் தாவீது ஏன் இவ்வளோ நேசமாயிருந்தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதாவது எழுதுனது எழுதின விஷயம் என்னங்கிறதுக்கு முக்கியம் இல்லை, எழுதுனது யார் அப்படிங்கிறதான் படிக்கிறதுக்கான ஆசையை உண்டு பண்ணுது. அது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பிரசங்கி புக்கை படிக்கிறது இல்லை,
லேமெண்டேஷன்ஸ்னு ஒரு புக் இருக்குது, புலம்பல். அதை சுத்தமாக யாருமே தொடதே கிடையாது. அதில் என்ன எழுதியிருக்குன்னு நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஏன்னா நமக்கு பிடிச்சதை மாத்திரம் எடுத்துக்கிறோங்கிறதே நம்ம செல்ஃப் சென்டர்னஸை திரும்ப காட்டுது பாருங்களேன். ஐசாயாலையுமே கூட 40 அதிகாரத்துக்கு மேலே தான் வாசிக்கிறது. 40 அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதில் வந்து ஆண்டவர் நம்மளை அற்ப விசுவாசியன் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அற்ப விசுவாசியன் கூப்பிட்ற விஷயம் இருக்குது. ஆனாலும் யார் சொல்றது? ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நேசர் சொல்கிறார். அதில் தான் நமக்கு அந்த சந்தோஷம். அதாவது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானது, சத்ரு இடும் முத்தம் தான் வஞ்சம். பிசாசு வந்து ரொம்ப அப்படியே தேனொழுக பேசுவான், ஆனால் வஞ்சகம். ஆனால் தேவன் வந்து நம்மளை அதட்டினாலும் சரி திட்டினாலும் சரி, ஸோ அது வந்து உண்மை உள்ளவைகள். சிநேகிதன் அடிக்கிற அடி அது அது அடிக்கிறது யாராக இருக்கட்டும், ஆனால் அடிக்கிற சிநேகிதன் அடியாக இருக்கட்டும் அது, ஆனால் அடிக்கிற ஒரு சிநேகிதன். ஸோ அந்த ஒரு இதில் தான் அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம பைபிளில் எல்லா எதையுமே நம்ம ஒமிட் பண்ணவே மாட்டோம், எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரொம்ப ஆசையாக வாசிப்போம். ஏன்னா சொன்னது அவர். இந்த செல்ஃப் சென்டர்னஸை பற்றி நம்ம நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு அருமையான ஒரு வசனம் இருந்தது, ரைட்டா? என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனலாக நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லும்போது அது ஆண்டவர் சொன்ன வசனம் தான் புரிஞ்சுட்டு இருக்கும்போது, ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த நாட்களில் ஒரு ஃபேட் ஒரு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடும். அவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து யாரோ ஒரு பேசிகிட்டு இருக்கும்பொழுது, எப்படி நீங்கள் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, யோனா வந்துட்டு மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் நம்புறீங்களா, இதெல்லாம் நம்புறதா அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கோவம் வந்துச்சு. ஸோ அந்த பிள்ளைய பற்றி யாராவது தப்பு சொன்னாங்கன்னா, ஏதாவது உண்மையாக மார்க் வாங்கினானா, அவன் மார்க் வாங்கியிருந்தானா, எப்படி இருக்கும்? அந்த விசுவாசத்தின் உணர்ச்சியினால் அந்த அம்மா சொன்னாங்க, எந்திரிச்சு, த பைபிள் செட் தட் ஜோனா லிவ்ட் இன் த பெல்லி ஆஃப் த ஃபிஷ் ஃபார் 3 டேஸ். யோனா வந்து மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தான்னு சொல்லியிருக்குது, அதை நான் நம்புகிறேன். ஆனால் அதே வேத வசனம் யோனாவின வயத்துல திபிங்கல்ல 3 நாள் இருந்ததுன்னு சொன்னா கூட நான் நம்புவேன் அப்படின்னா. ஸோ அதனால இப்போ இது வந்துட்டு இது எங்க சொல்லியிருக்கீங்க, யார் சொன்னா அப்படிங்கிற ஒரு வைராக்கியமான ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு அந்த ஒரு விசுவாசத்தை வந்துட்டு நான் கண்டிப்பா நிச்சயமாவே ஒரு பாராட்டுறேன் அந்த இதுல. அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிடுறோம். என்னன்னா, அதிசயங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு டியூட்டராக ஒரு அண்ணர் நான் சிசில் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொரு கேம்ப் முடியும் பொழுது அவங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு தன்னோட வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களும் சாட்சிகளையும் பெரிய பெரிய சாட்சியெல்லாம் சொன்னாங்க. லைக் நான் எனக்கு ஆண்டவர் வந்துட்டு வியாதியிலேருந்து விடுதலையை கொடுத்த பெரிய வியாதிகள்லாம் கொடுக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் சிசில் அண்ணன்ட்ட சொன்ன இந்த மாதிரி, என்ன உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் அப்படி நடந்திருக்குதா, எவ்வளோ எத்தனை நாளாக நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு. நான் ஒரு 20 வருஷமாக ஆண்டவர் எனக்கு தெரியுமா, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு வியாதி சுகமானதோ அல்லது ஒரு அதிசயம் நடந்ததோ அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒரே ஒரு அதிசயம் வந்துட்டு எனக்கு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, நான் வேதத்தை திறந்து படிக்கும் பொழுது அநேக மக்களுக்கு தெரியாததெல்லாம் என் ஆண்டவர் வந்து என் கண்களுக்கு காட்டுறாரு. அதை தான் அதிகமான நான் அதிசயமாக நினைக்கிறேன். அது வந்துட்டு டெய்லி நடக்கிற ஒரு லிவிங் மிராக்கிள்மா. இதை நான் வெளியே சொன்னேன்னா அது வந்து மற்றவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அதை வந்து நான் உண்மையில் நான் அனுபவிக்கிறேனால அது எனக்கு பெரிய ஒரு அதிசயமாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி டச்சிங் வேர்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது என் மனசில் இன்னும் அப்படி நிற்கிறது. அது அது வந்துட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நம்ம நினைக்கிறோம். தேவன் வந்து வேதத்தை திறந்து படிக்கும் பொழுது நம்ம கண்களுக்கு காட்டுறது, கண்களை திறந்து காட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமான காரியம். நிறைய காரியங்கள் நம்ம இப்போ பார்த்தோம். முடிவாக எப்படி பைபிள் வாசிக்கணும் அப்படின்றதும் ரெண்டு நம்பர் நல்லா ஷேர் பண்ணிங்க. முக்கியமாக ஜிப்சி ஸ்மித் அப்படின்னு ஒரு இங்கிலாந்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், ஜிப்சி ஸ்மித். அவருக்கு ஏன் ஜிப்சின்ற பேர் வந்துச்சுன்னா, ஜிப்சிகள் மத்தியில் அவர் ஊழியம் பண்ணார். மலை பிரதேசங்களில் வாழும் மனிதர்கள் மத்தியில் அவர் ஊழியம் பண்ணார். அவர் ஊழியம் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்சிஸ் அவங்களுக்கு வேதம் கிடையாது, கையில் வந்து புக் பைபிள் கிடையாது. ஸோ அவர் அந்த மாதிரி இடத்துல போய் வேதத்தை நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு ஊழியம் பண்ணி கொண்டு இருந்த அந்த ஜிப்சி ஸ்மித் சொன்ன ஒரு கோட் எனக்கு இப்போ ஒரு தாட் இப்போ ஷேர் பண்ணணும்னு வந்துச்சு. நம்ம கையில் இப்போ பைபிள் இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைபிள் இருக்கு, ஒரு வேர்ஷன் ஆஃப் பைபிள், கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பைபிள் இருக்கு. நமக்கு ஆளுக்கு ஒரு பைபிள் வச்சிருக்கிறோம், வேற வேற வேர்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம், வேற வேற மொழி பைபிள்களை வச்சிருக்கிறோம். இவ்வளோ பைபிள் வச்சிருக்கிறோம் நம்ம ஃபுல்லாக இது வரைக்கும் வாசிருப்பமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இன்னும் அதிகமாக நம்ம மெடிடேட் பண்ணணும், இன்னும் அதிகமாக தியானிக்கணும். சில பேர் வாசிக்காமலும் இதை பார்க்குறவங்க வாசிக்காமலும் இருப்பாங்க. இவ்வளோ கையில் ஒரு பொக்கிஷன் நம்மள்கிட்ட இருந்தாலும் இந்த பொக்கிஷத்தை நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். அந்த ஜிப்சி ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தில் எவ்வளோ சுவிசேஷம் இருக்குதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. எழுப்பிட்டு தேர் ஆர் 5 காஸ்பல்ஸ் அப்படின்றாரு, 5 சுவிசேஷம் இருக்குதுன்றாரு.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், கிறிஸ்தவன். உலகத்தில் 90% மக்கள் இந்த ஃபஸ்ட்டு 4 சுவிசேஷம் அதை வாசிக்கிறதுக்கு சான்ஸே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க வாசிக்க போகிற ஒரே சுவிசேஷம் கிறிஸ்தவன். வேதத்தை தியானிக்கிற நம்ம, வேதத்தை ஒழுங்காக தியானிக்கிற நம்ம அதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறோமா, ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறோமா, 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த வேதத்தில் முழுவதுமாக சொல்லப்பட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறோமா, எடுத்துக்காட்டாக வாழ்கிறோமா. இன்றைக்கு நம்ம பேசின நிறைய காரியங்கள் கேட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம்.